பிரிவா சரணம் பிரிவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், காஞ்சியில் காலடி ஆன்மீக உரை, குருமகிமை ஆன்மீக உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பிரிவா சரணம் பிரிவா சரணம் பிரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடர் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனினி கவலை நெஞ்சே, இன்றுணக் கருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர, ஹரஹர சங்கர, மைத்ரீம் பஜத. ஒளியுடன் ஒரு நாள் பகுதி 5. முக்கால ஸ்நானம் என்று பார்த்தோம். அந்த ஸ்நானமும் சாஸ்திரவத்தாகத்தான். ஜலத்தை முண்டு எடுத்து மேலே விட்டு கொள்ளக்கூடாது, ஜலத்திற்குள்ளேயேதான் அமிழ்ந்து முழுக வேண்டும் என்ற விதிப்படியே செய்கிறார். இதற்கு அவகாக ஸ்நானம் என்று பெயர். 6 குளம் உள்ள இடங்களில் அவர் தங்கும் போது இது சிரமமின்றி நடந்து விடுகிறது. அப்படி இல்லாத இடங்களில் கிணற்றிலிருந்து ஒரு பெரிய தொட்டியில் தண்ணீர் இறைத்து வைக்கப்படும். தொட்டி இல்லாத இடத்தில் இதற்கெனவே தொட்டி கட்டப்படும். கிணறே இல்லை என்றால் அதுவும் கூட புதிதாக எடுக்கப்படும். முற்போக்கு சிந்தனையாளர் முகம் சுழித்து புண்ணியம் இல்லை. 1932 ஸ்ரீசரணர் மயிலை சம்ஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டதை முன்னிட்டு அங்கிருந்த கிணறு ஒரு சிறு தடாகமாக உருமாற்றப்பட்டது. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தீர்த்தம் என்றே அது பெயர் பெற்றிருக்கிறது. ஸ்நான காலத்தில் கூற வேண்டிய அகமர்ஷண சூத்திரம் முதலியன சொல்லியே திருமுழுக்கு கொள்வார். அதன் பின் வஸ்திர தாரணம், விபூதி தாரணம், ஜபமாலைகள் தாரணம். போற்றி கூறாதார் இல்லை, விழுந்து பணியாதார் இல்லை. பரிசுத்தம் என்பதன் பரிபூர்ணத்திற்கு உருவாக காஷாயாம்பரர் நெற்றியில் திருநீரும், கழுத்தில் கண்டிகையும், ஒரு கரத்தில் கமண்டலுவும், மறுகரத்தில் சனாதன தர்ம செங்கோலாக ஏந்திய தண்டமுமாக காட்சி தருவதை பரமசிவன் பரமசிவன் என்றே உள்ளம் கூறும். பிரேம தீபமான பெரியவாள் ஞானாக்னியும், நெருப்பு என்றே பொது வழக்கிலும் கூறும். ஆச்சார ஜுவாலையும் ஒன்று கூடி தரும் அத்தரிசனத்தில். காலையில் பூஜைக்கென்று மடத்தில் வளர்க்கப்படும் காராம் பசுவுக்கு சந்திரமௌலீஸ்வர சந்நிதியில் ஒரு வேத வித்து பூஜை செய்வார். கருணை அமுதை கனக்க தூக்கி வரும் கோலக்ஷ்மி போன்ற குருநாதன் நீராடி தூய மேனி மேலும் தூயதாகி நிர்மல ஸ்வரூபமாக இந்த கோபூஜை காலத்தில் தாமும் வந்து உடன் இருப்பார். விஸ்வநாதனாகிய ஈஸ்வரனை அபிஷேகிக்க அமுது தரும் பசுவை வணங்குவார். குருமூர்த்தி, குணநிதி, கோமாதா என்று லலிதா சகஸ்ரநாமம் அடுத்தடுத்து கூறுவதன் விளக்கம். எளிமையில் கலந்த அழகு பசு, கம்பீரத்தில் கலந்த அழகு கஜம். கோபூஜையை அடுத்து கஜ பூஜை நடைபெறும். இதன் பின் குருநாதன் காலை அனுஷ்டானங்களை முடித்துக் கொள்வார். அனுஷ்டானங்களை பிரதிஷ்டாபனம் செய்யவே வந்த அவதாரர். நிஷ்டை என்றால் அவர் செய்வதுதான் நிஷ்டை. இந்த உலக விவகாரங்கள் அவ்வளவையும் காதில் போட்டுக்கொண்டு அவற்றுக்கு தீர்வு கூறும் லோகாச்சாரியன் ஒரு மணி ஜபத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஒரு மணி நேரத்திற்கு இந்த உலகு அப்படியே அவரிடமிருந்து நழுவிவிடும். ஒரு மணி ஜபம் என்றே அது கூறப்பட்டாலும் அப்போது ஜபம், தியானம் ஆகியவற்றுக்கும் ஆதார மூலமான பிரம்மமாம் ஆன்மாவுக்குள்ளேயே மூழ்கி இருப்பார். அதாவது பரம்பொருளுடன் ஒன்று இருப்பார். சரியாக ஒரு மணி முடிந்தவுடன் கண்களை திறப்பார். அப்படி சொல்வது கூட தவறு. கண்களை திறப்பார் என்பதால் நிஷ்டையின் போது கண்களை மூடிக்கொண்டிருப்பார் என்றல்லவா ஆகும். அவ்வாறு சொல்வதற்கில்லை. உடம்பே அற்றுப்போகிற காலத்தில் கண் திறந்திருந்தால் என்ன, மூடியிருந்தால் என்ன?
கண்ணை திறந்த நிலையில் குருநாதன் நிஷ்டையை தொடங்கினார். அந்த ஒரு மணியும் அதே நிலையில்தான் இருப்பார். இமைகள் இம்மியும் கொட்டா அவர் எதிரிலேயே எவ்வளவு ஒளிகள் ஆடினாலும் விழிகள் இடம்பெயரா சித்திரத்தில் எழுதிய நேத்திரமாக இருக்கும். ஒரு முறை குருநாதன் ஜபம் புரிகையில் அவ்விடத்துக்கு வந்த ஒரு பாரிஷதருக்கு பாம்பை மிதித்தார் போலிருந்தது. ஏனெனில் குருநாதருக்கு எதிரே மிகவும் சமீபத்தில் ஒரு பாம்பு நன்றாக படமெடுத்து அவரது முகத்துக்கு நேராக எழும்பி அவரது கண்களையே நோக்கி கொண்டிருந்தது. அவரது கண்களும் திறந்துதான் இருந்தன. ஆனால் பார்வை ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. கைக்கரிய பரர் சப்தம் செய்யாமல் ஒரு கூடையை எடுத்து வந்து அலாக்காக அந்த பாம்பின் மீது கவிழ்த்து அப்படியே மூடிவிட்டார். குருநாதன் நிஷ்டை கலைந்தவுடன் எங்கேயாவது கூடையை திறந்துவிடப் போகிறாரே என்று அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இதே போன்ற ஒரு பிற்கால நிகழ்ச்சி முன்கட்டுரை ஒன்றில் கண்டிருக்கிறோம். இன்னொரு சமயம் ஸ்ரீசரணர்கள் தண்டையார்பேட்டையிலிருந்து திருவொற்றியூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சைக்கிள் ரிக்ஷாவை போன்ற ஒரு கூண்டு வண்டியை பிடித்தவாறே சென்று கொண்டிருக்கிறார். மென்மையே உருவான ஸ்ரீசரணர் அம்பிகை போலவே ஸ்ரீசரணங்களால் மெல்ல நடப்பதும் உண்டெனினும் வெளி சஞ்சாரங்களின் போது வேக வேகமாக ராஜ நடையே பயில்வார். எத்தனை வேகம் என்று பாருங்கள். சாலைகளில் அவர் இப்படி நடக்கையில் உள்ளே எங்கோ தள்ளி ஏதேனும் சிறு ஆலயம் இருப்பினும் அது அவருக்கு மட்டும் தெரிந்துவிடும். ஸ்ரீசரணங்கள் சாஸ்திர மரியாதைப்படி உடனே பாதுகையை விடுத்து மண்பட நடக்க தொடங்கும். விடப்பட்ட அப்பாதுகைகள் அதுவரை அவர் வந்த வேகத்தில் பல அடிகள் பின்பு தூக்கி அடிக்கப்படும். அன்று அவர் இவ்வாறு திருவொற்றியூர் போகிற வழியில் திடீரென்று இரத்தத்தை உறைய வைக்கின்ற பயங்கரமான ஓசை. அந்த அமானுஷ்ய சத்தம் இன்னதென்று புரிந்து கொள்ளவே சிறிது நாழிகை பிடிக்கிறது. அவ்வழியில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் அடியில் சில நாய்க்குட்டிகள் அகப்பட்டு கொண்டு விட்டன. மரண அவஸ்தையில் அவையிட்ட கூக்குரலே அந்த பயங்கரமான சத்தம். ஸ்ரீசரணர்களுடன் சென்றவர்கள் எல்லாம் ஒருவாறு தங்களை சமாளித்துக் கொள்வதற்குள் அவரோ தமது சீரான நேரான கதி ஒரு சிறிதும் பிறழாமல் தந்த பொம்மையைப் போல் சென்று கொண்டே இருக்கிறார். அவரை நெருங்கி கைங்கரியம் புரியும் பாரிஷதர்களிடம் மற்றவர்கள் அவரது அசல நிலையை வியந்து கொள்கிறார்கள். பாரிஷதர்களில் உள்ள ஆழம் புரிந்த ஒருவர் அவருக்கு இப்போது நாம் போவது திருவொற்றியூர் நெடுஞ்சாலை என்றோ இங்கே பஸ் வந்தது என்றோ அதில் நாய்க்குட்டிகள் அகப்பட்டு கொண்டன என்றோ எதுவுமே தெரியாது, ஒரு மணி ஜபத்தில் இருக்கிறார் என்கிறார்கள். சுய பிரஜை அறவே அற்றவர் எப்படி காலை இயக்கி நடக்கிறார் என்று நமக்கு அதிசயமாகவே இருக்கிறது. என் உறக்கமே சமாதியாகட்டும், என் சஞ்சாரம் யாவும் பிரதட்சிணமாகட்டும் என ஆதிசங்கரர் வேண்டினார் எனில் நம் அபிநவ சங்கரருக்கோ சஞ்சாரமும் சமாதியாயிருக்கிறது. ஆன்மா ஒன்றே அனுபவிக்கப்படும் ஆனந்த நிலையிலும் ஏதோ ஓர் இயந்திர கதியில் உடலை இயக்கும் அற்புதம் பரம ஞானியரிடம் வாய்த்திருக்கிறது. இதே போல் கால உணர்வும் எவ்வாறோ இந்த கால அதீதமான நிலையிலும் அவரிடம் கூடியிருக்கிறது என்று எண்ண வேண்டியிருக்கிறது. ஏனெனில் ஒரு வினாடி தப்பாமல் சரியாக ஒரு மணி முடிந்தவுடன் நிஷ்டையை கலைத்து விடுவார். நிஷ்டையில் இருந்து அவர் எழுந்திருக்கும் போது கடிகாரத்தில் சரியாக ஒரு மணி கூடவில்லை என்றால் கடிகாரம் தப்பு என்றுதான் அர்த்தம். ஒரு மணி காலம் உலக பிரஜையே அற்று இருந்தவர் நிஷ்டை கலைந்தவுடன் முன்பு பேச்சை எங்கு விட்டாரோ அதே இடத்திலேயே வந்து என்று இழுத்தபடி மீண்டும் தொடங்குவார். உள் ஒளிவில் கைதேர்ந்த நமது ஆச்சாரிய பெருமான் தம்முடைய ஆச்சரிய சக்திகளை வெளிப்படுத்தாது ரகசியமாக காத்தது உண்டே, அதுவே ஒரு ஆச்சரியம்தான். அப்படியும் எப்போதேனும் சில சமயங்களில் அவரது ஆச்சரிய அற்புத திறன்கள்
சற்று இதழ் விரித்து விடுவதும் உண்டு. சமாதி நிலை கலைந்து புறவுலக உணர்வுக்கு ஸ்ரீசரணர்கள் வருகையில் சில சமயங்களில் இப்படி ஓர் ஆச்சரியத்தை உள்ளடக்கிய புதிரான வாசகங்கள் அவர் வாயிலிருந்து பிதிர்வதும் உண்டாம். ஏதோ ஊரின் பெயரை, அதிலுள்ள யாரோ நபரின் பெயரை குழந்தை போல் குழறி கூறுவாராம். நபர் யார் என்று மற்றவருக்கு தெரிந்திராதாம். பெரியவாளும் சட்டென்று அந்த இழையை கத்தரித்து விடுவாராம். அப்புறம் பார்த்தால் அந்த நபரே அந்த ஊரிலிருந்து தரிசனத்திற்கு வந்து நிற்பாராம், அல்லது அவரிடமிருந்து கடிதம் வருமாம். இது சாதாரணமாக ஆச்சரியம் என்று நாம் சொல்கிற ஒன்று மட்டும் இல்லை, விசேஷமான ஆச்சரியம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிஷ்டியிலோ பெரியவாள் மாயலோகத்தை முற்றிலும் ஒதுக்கி தள்ளிய பிரம்மத்திலேயே ஒன்றுபட்டு இருந்திருக்கிறார். ஆனால் வெளி உலகுக்கு வரும்போதோ அந்த மாய உலகம் குறித்த ஒரு விஷயம் அவரறியாது ஆயிலிருந்து வருகிறதென்றால், தெரியாமலா சொன்னார்கள், ஞானிகளை குறித்த எந்த ஒன்றையும் ஏனையொரு உள்ளவாறு அறிய இயலாதென்று. இவர் நிஷ்டை செய்வதாவது நிஷ்டையை கலைப்பதாவது இப்படி மாறுபாடு காட்டுவதும் விளையாட்டே என்று உள் விஷயம் உள்கி அறிந்த பாக்யவந்தர்கள் சிரிப்பார்கள். அந்த ஒரு மணி நேரம்தான் அவர் பரம்பொருளுடன் ஒன்று விடுகிறார், மற்ற நேரங்களில் விலகி இருக்கிறார் என்றா நினைக்கிறீர்கள் என்று கேட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். நிஷ்டை செய்கிற நிலை கலைகிற நிலை இரண்டையும் தாண்டி நிஷ்டையாகவும் நிஷ்டை பொருளாகவுமே ஆகிவிட்டவர் அவர். எப்படி பாமரர்க்கும் தெரிகிற நிஷ்டை காலத்தில் கூட அவர் நடக்கிறாரோ, கால உணர்வை லவலேசம் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, அதுபோலவே தமது அனவரத நிஷ்டையான அகவாழ்வோடு கூடவேதான் அத்தனை காரியங்களையும் புறத்தில் கவனித்து வருகிறார். அதுதான் ஜீவன் முக்த ஸ்திதி என்று பேசப்படுவது. ஒரு ஜீவன் முக்தர் காரியம் செய்வதால் காரியம் செய்யும் நிலையோடு அவர் நின்றுவிட்டார் என்று நினைப்பது ஆச்சாரம். காரியத்தின் போதும் சமாதி நிலையிலேயே இருப்பது சகஜ சமாதி, காரியம் விட்டு அப்படி இருப்பது கேவல சமாதி. தூக்கத்திலும் குழந்தை பாலை சுவைப்பது போல் எப்போதும் பரவெளியின் பரமோனத்தில் ஆழ்ந்தவாறேதான் ஒரு ஜீவன் முக்தர் இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டதாக காணப்படுவது. இன்னொரு உவமையும் உண்டு. சம்ஸ்கிருத ஸ்லோகம் கூறும் அந்த உவமைக்கு ஏறக்குறைய அச்சாகவே நமது பட்டினத்து பிள்ளைகளும் பாடியுள்ளார். அவை பெரியவாள் சுவைத்து கூறும் ஸ்லோகமும் பாடலும் ஆகும். வராக உபனிஷத் ஸ்லோக உருவில் தரும் மந்திரம் புங்கானு புங்க விஷயேட்சண தத்பரோபி பிரம்மாவலோகன தியான ஜகாதி யோகி சங்கீத தாள லய நிருத்த வசம் கதோபி மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீக்னடீவ. கிளை கிளையாக பிரியும் உலக விஷயம் அனைத்திலும் ஈடுபட்டு இருப்பினும் ஒரு யோகி பிரம்மத்திலேயே சித்தம் பதித்திருப்பதிலிருந்து வழுவதில்லை. எவ்வாறு குடக்கூத்தாடும் ஓர் ஆடல் மகள் இசைக்கும் தாளத்திற்கும் வசமாகி அவற்றின்படி அபிநயம் பிடித்து அடவு போட்ட போதிலும் தலையில் உள்ள குடம் நழுவாது காப்பதில் கருத்தாயிருக்கிறாளோ அப்படி. பட்டினத்தடிய அடிகளாரின் பாடல், எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் புத்தர் மனமிருக்கும் மோனத்தே, வித்தகமாய் காதி விளையாடி இருக்கை வீசி வந்தாலும் தாதி மன நீர்க்குடத்தேதான். பெண்கள் ஆற்றங்கரை சென்று நீர் எடுத்து அக்குடங்களை தலையில் சுமந்து திரும்பும் போது ஒருவரை ஒருவர் பிரிந்து விளையாடி இருக்கை வீசி வரும்போதும் குடம் சாயாமல் இருப்பதிலேயே மனம் பதித்திருப்பதை அடிகளார் சொல்கிறார். முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னு அவர் பாடியிருக்கார். இருக்குமோ இறக்குமோ யாருக்கு தெரியும் என்றார் ஸ்ரீசரணர். மன ஓட்டமும் மனமும் கூட அற்றுப்போய் உண்மையும் அறிவும் பேரின்பமும் ஆகிய சச்சித் ஆனந்தத்துடன் ஒன்றும் நிர்விகல்ப சமாதி நிலையை எய்துவது எவ்வளவு கடினமோ அதை போல் அதிலிருந்து மீளுவதும் சில மகாபுருஷர்களுக்கு கடினமாக இருந்தது
என்று அவர்களுடைய சரித்திரங்களை படிக்கும் போது அறிகிறோம். அந்த உத்தம வியக்திகள் நாட்கணக்கில் இந்த சமாதி நிலை கலையாமல் இருந்து விடுவார்களாம். மற்றோர் அவர்களை பிடித்து உலுக்கி அடிக்காத குறையாக ஆர்ப்பாட்டங்கள் செய்தே இவ்வுலக பிரஜைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டி இருக்குமாம். ஆனால் ஜீவன் முக்தர் என்ற உத்தமோத்தம நிலை எய்திய நம் குருநாதன் விஷயத்திலோ நிஷ்டை கூடுவதும் அதுபோல் பிறகு கலைவதும் இரண்டுமே மிக எளிதாக நடந்து விடுகிறது. மேகம் நொடிப்பொழுதில் வானமண்டலத்தில் ஏறி விடுகிறது. நொடிப்பொழுதிலே மழையாகி பூமியையும் தொட்டு விடுகிறது. இதுவும் ஒரு மேகம்தான். வெம்மையும் வேக்காடும் தங்க முடியாதவர்களின் மீது தன் நிழல் பட்ட மாத்திரத்திலேயே ஆறுதல் அளித்து பிறகு அபயஹஸ்தமாக மன வெளியில் பரவி அருள்மழை பெய்கிற முகில்தானே இது. எந்த நிலையை வேண்டுமானாலும் நினைத்த மாத்திரத்தில் எய்தக்கூடியதே குருநாதனின் பெருமை. எனினும் அமானுஷ நிலைகளை விட்டு மனித பண்புகள் நிறைந்த நிலையில் இருப்பதாக காட்டிக்கொள்வதையே அவர் பெரிதும் உவந்திருக்கிறார். தமது அபாரமான சக்திகளையும் அனாயாசமாக அவரால் தூக்கி எறிந்துவிட முடிவதால் இந்த நாடகத்தை அற்புதமாக புரிகிறார். உலக மாந்தருக்கு தங்களை பற்றியே ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமானால் ஆச்சாரியனும் அவர்களைப் போல் இருந்துதான் வழிகாட்ட வேண்டும். இதெல்லாம் நம்மால் முடியாது என்று மற்றவர்கள் எண்ணும் அமானுஷ நிலையிலேயே ஆச்சாரியன் எப்போதும் இருந்துவிட்டால் சீடர்களுக்கு எப்படி தாங்களும் முன்னேற முடியும் என்ற சுயநம்பிக்கை ஏற்படும். நம் ஸ்ரீசரணர் சீடர்களுக்கு தரும் பிரசாதங்களில் தலை சிறந்தது தாமும் அவர்களில் ஒருவர் போல் இருந்தே துரிய நிலைக்கு போவதாக காட்டுவதால் ஏற்படுத்தும் இச்சுய நம்பிக்கையே. இவ்வாறு மக்களில் ஒருவராக இருப்பவரே துரிய நிலைக்கு போக முடியும் என்றும் அவர்களுக்கு காட்டி நம்பிக்கை பூட்டுவதற்காகத்தான். நாம் அந்த துரியத்தை அர்த்தம் செய்து கொண்டுள்ளபடி புறவுணர்வே அற்றுப்போன நிஷ்டை சமாதி என்றும் ஒன்றை அவர் மேற்கொள்வது எனலாம். நிஷ்டை கலைந்து வந்த குருநாதன் பஞ்சாங்கம் சிரவணம் செய்வார். அதாவது அவரது முன்பு அன்றைய திதி, வாரம், யோகம், நட்சத்திரம், கரணம் இவை படிக்கப்படும். பிறகு வேத வேதாந்த பயிற்சியுள்ள பண்டித சீடர்களுக்கு அசல் குருநாதனாகவே இருந்து பாஷ்ய பாடம் உரைப்பார். அதாவது பாதராயணர் இயற்றிய பிரம்மசூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் அளித்த விரிவுரையை விளக்குவார். இதுவே தத்துவ ஆராய்ச்சிக்கும் சாஸ்திர ஆராய்ச்சிக்கும் ஓர் அவையாகவும் அமைந்துவிடும். இவற்றுக்கு மேலாக சுவானுபூதி மின்னலிடும். சன்ன பின்னலான சிக்கலையும் தெளிவு செய்யும். வித்வத் சிரேஷ்டர்களும் வியந்து கூறுவர் ஸ்ரீசரணர்களின் வியாக்கியான சதுரத்தை. சில கருத்துக்கள் மகாவித்வான்களுக்கும் சற்று புரியாமலே குழப்புமாம். அவர்கள் யாவரும் கலந்து ஆலோசித்தும் பரஸ்பரம் மோதிக்கொண்டும் கூட பலவித முடிவுகள் தெரிவிப்பராம். இதவ்வளவையும் ஊக்கி வைத்த பெரியவர்கள் அப்புறம், நீங்கள்லாம் விஷயம் நன்னா பார்த்தவா, இப்படி இப்படி சொல்றேன், எனக்கும் ஒண்ணு தோன்றது, அப்படி அர்த்தம் பண்ணிக்கவும் இடம் இருக்குமான்னு யோசிச்சு சொல்லுங்கோ என்று பரம பவ்யமாக முகவுரை கூறி தமக்கு தோணினதை தெள்ள தெளிய சரள சம்ஸ்கிருதத்தில் கூறுவார்களாம். அந்த பண்டித சிம்மங்கள் ஆகாகாரம் செய்து கொண்டு அன்னத்தில் போட்டுக்கொண்டு ஸ்ரீசரணாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வார்களாம். தெரிவா சொல்றதுதான் தாத்பரியம். பகவத் பாதாலேயே தான் பெரியவாளா வந்து தான் எழுதினதை தானே தெளிவு பண்ணியிருக்கார் என்று நாத்தழுதெழுக்க கூறுவார்களாம். வித்வத் கோஷ்டி சூழ பெரியவாளை காண்பது ஓர் அலாதி கௌரவமான காட்சி. ஸ்ரீமடம் சாஸ்திரங்களின் ரத்ன கோஷமாக இருக்க வேண்டும் என்ற பகவத் பாதரின் கருத்தை கர்மமாக்கி காட்டியவர் என்றோ அவர். திருவிடை மருதூரில் பகவத் பாதரின் ஸ்ரீபாதத்தை பிரதிஷ்டித்த போது அதற்கு அஷ்டோத்தர அர்ச்சனை 108 சால்வைகளை கொண்டே நூதனமாக செய்தார். பின்னர் விழாவுக்கு வருவித்திருந்த 108 வித்வத் சிரேஷ்டர்களுக்கு அவற்றை போர்த்து மகிழ்ந்தார்.
அவர்கள் யாவரும் சூழ நமது வித்வன் மணி தர்சனம் தரும் நிழற்படம் நம் உள்ளத்தில் ஒரு வித்யா ரஷ்மி பாய்க்கும். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு நீண்ட காலம் ஆழ்ந்த கருத்தோடும் கரிசனத்தோடும் குருநாதர் பாஷ்யபாடம் போதித்திருக்கிறார். ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இப்பாக்கியம் பெற்றவராவார். தாம் மட்டுமின்றி பண்டித ஜாம்பவான்களை கொண்டும் இவ்விரு வாரிசுகளை குருநாதன் பயிற்றுவித்திருக்கிறார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம் பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாசரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பிரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. நம்ம உலகத்தில் பல அற்புதங்கள் அதிசயங்கள் தான் பார்க்குறோம். பல மகான்கள் அவ்வப்போது தோன்றி பல பல நிகழ்வுகள்லாம் நிகழ்த்தி காட்டுறா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நம்ம எப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு எப்படின்னு தெரியாத நம்ம அந்த வந்து காமெண்ட்லாம் அடிக்கக்கூடாது. அது அவளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அவளுக்கு ஏதோ ஒரு சித்த புருஷாலாக இருக்குது, அவெல்லாம் பண்ணுறா. ஆனால் இது மாதிரி வந்து அற்புதங்கள்ங்கிறது வந்து நிகழ்த்துறது நம்ம சொல்லலாம். ஒரு மேஜிக் பண்ணுறவா கூட பண்ணுறாளே, நம்ம அவளை கும்பிட முடியுமா, அவள் படம் வச்சுக்க முடியுமான்னு, அது வேற. மேஜிக் பண்ணுறதுங்கிறது இல்யூஷன், அது வந்து ட்ரிக்கு. அதாவது நம்மளை விட அவள் ஃபாஸ்ட்டாக எதையோ பண்ணி நம்மளை வந்து அசத்துறவள தான். ஆனால் சித்தர்கள் பண்ணுறதெல்லாம் வேறு. அவகிட்ட அமானுஷ்யமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியால் அவள் சில நிகழ்வுகள்லாம் நிகழ்ச்சி காமிச்சு நமக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக, நல்ல அறிவு ஊட்டணுன்றதுக்காக, நம்ம அருள் பண்ணுறதுக்காக பண்ணுறாள். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது வித்தைகள்லாம் எதுவுமே பெரியவா பண்ண மாட்டாள். பண்ணாத பெரியவா அவளுடைய தபஸ்னால நமக்கு அருள் பண்ணிவிடுவாள். ஒரு சமயத்தில் கணபதி சபத்தின்னு ரொம்ப பிரபலமானவர். அவர் நிறைய கோவில்கள் கட்டியிருக்கார், நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அந்த கணபதி சபத்தி ஒரு தடவை பெரியவாளை பார்க்கறதுக்கு போகிறார். பார்க்க போனோடனே பெரியவா சொல்கிறா, அங்கே ஒரு கல் இருக்குது பற்றியா, அந்த கல்லை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, அதை எதாவது பண்ண முடியுமான்னு, அதில் ஏதாவது விக்கிரகம் ஏதாவது செய்ய முடியுமா, உபயோகப்படுமான்னு பாருன்னு. ஸ்தபத்தி என்ன பண்ணார், ஒரு உளியை எடுத்துட்டார், கையில் ஒரு சின்ன சுத்தியில் எடுத்துட்டார், போனார் நாலா பக்கத்துலாம் தட்டிக்கிட்டு பார்த்தார். என்னென்னோ சோதனைலாம் பண்ணிட்டு வந்து சொன்னார், பெரியவா இந்த கல் எதுக்குமே பிரயோஜனம் படாது, பெருசாக இருக்க தவிர இது வந்து ஒரு, இந்த கல்லெல்லாம் அலி வகைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து சுவாமியும் பண்ண முடியாது, அம்பாலும் பண்ண முடியாது. இதை நம்ம தொட்டோன்னா எங்கே தொட்டாலும் நொறுங்கி பொடி பொடியாக வந்துகிட்டே இருக்கும், இது பிரயோஜனப்படாது பெரியவா அப்படின்னு. ஓ அப்படியா, சரி உற்று, சரி வராதுன்னா உற்று பார்ப்போம். எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி, சில்பசாஸ்திரம்லாம் உனக்கு தான் தெரியும், நீ தான் படிச்சிருக்க, நீ எத்தனையோ சில சுவாமி விக்கிரகங்கள்லாம் பண்ணியிருக்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க, ஒன்ன அளவுக்கு எனக்கு இதெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு விட்டுவிட்டார். அப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து இதே கணபதி ஸ்தபத்தி பெரியவாளை பார்க்குறதுக்கு மறுபடியும் வராறோம். வந்த உடனே அப்போது அந்த கல் மேலே பெரியவா உட்காந்துருக்கா. அந்த இவர் போய் பார்க்குறாருங்க. பார்த்த உடனே பெரியவா எழுந்து, கணபதி இந்த கல் பிரயோஜனப்படுமா பாடு அப்படிங்கிற ஒரு இவாளுக்கு கணபதி ஸ்தபத்திக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இல்லையே, இந்த கல்லை தாங்க நான் ஆறு மாதம் முன்னாடி பார்த்து உபயோகப்படாது சொன்னோம் போல் இருக்கு. அது மேலே தான் பெரியவா உட்காந்துட்டு இந்த கல்லுங்கிறாளே, இது வேற கல்லா, இல்லையே அதே கல்லை தான் சொல்லி நம்மளை சோதனை பண்ணுறாளா, எதுக்கும் பார்க்கலான்னு ஒரு ஊழியம் சுத்தியலமாக எடுத்துன்னு போய் பெரியவா அங்கேருந்து எழுந்தோன்னே அந்த கல்லை சோதனை பண்ணி பார்த்தா அருமையான கல்லாக இருக்குது, இதை விட அற்புதமான கல் கிடைக்காதுங்கிற மாதிரி எடுத்து. உடனே ஆச்சரியமா, என்ன பெரியவா அது, இது பெரியவா பண்ணுற ஒரு அதிசயம் மாதிரி தான், அற்புதம் மாதிரி தான் இருக்குது. இந்த கல் நான் வந்து ஆறு மாதம் முன்னாடி பார்த்தேன், அந்த கல் தானே அப்படின்னு கேட்டார். ஆமான்னார். இல்லை அப்போ அது வந்து அப்படி இருந்தது, இப்போ பார்த்தா ரொம்ப அருமையான கல்லாக இருக்கே, என்ன பண்ணும் பெரியவான்னு. என்ன பண்ணணும்னு நீ தான் தீர்மானம் பண்ணணும். அன்றைக்கி ஒன்று வராதுன்னு சொன்னதும் நீ தான், இன்றைக்கி வரும்னு சொல்கிறதும் நீ தான், நீ தான் சொல்லணும் என்ன பண்ணுன்னு. எனக்கு என்ன தெரியும், சில்பசாஸ்திர பாரு என்ன பண்ணலான்னு. இல்லை விரிவா என்ன சொன்னாலும் பண்ணலாம், உங்கள் அனுகிரகம் இருக்கச்சு பாருங்க, அலிங்கிற கல் நான் நினச்சிருந்த கல் அருமையான கல்லாக நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கல உங்கள் தப்பஸ்னால, நீங்கள் என்ன பண்ண சொல்கிறளோ பண்ணுறேன்னு. உடனே பெரியவா சொன்னான், இதில் ஒரு நம்ம காஞ்சி காமாட்சி மாதிரியே ஒரு காமாட்சி பண்ணிவிடேன் அப்படின்னார்.
சரின்னு அவர் ஆரம்பித்தார் வேலையை. ஒரு நல்ல நாளில் பெரிய அனுகிரகத்தோடு ஆரம்பித்தார். அது அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த காமாட்சி உருவாயிட்டா. அந்த காமாட்சி ரெடியாக இருக்கா. அந்த காமாட்சி என்ன பண்ண போகிறா பெரியவான்னு தெரியாது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துன்னு. ஒரு நாளைக்கு சென்னையிலேருந்து ஒரு பணக்கார குடும்பம், அவள்லாம் வந்து தெலுங்கு வம்சாவழியினார்னு நினைக்கிறேன். பெரிய பணக்காராவா அவளுக்கு, அவருக்கு காலனியே அவளுக்கு சொந்தம்னா பாருங்களேன். அவள் அந்த பெரியவர் ஒரு நாள் வந்தார். வந்து பெரியவாட்டை சொல்கிறார், நிறைய இந்த நிலப்பலன்கள் சொத்து வீடெல்லாம் இருந்தது இல்லையா, நான் எல்லா குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கு பொண்ணுக்கு பேரன் பேத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிரவுண்டுக்கு வர மாதிரி ஒரு நிலம் தனியாக இருக்குது, பின்பக்கமாக இருக்குது. அந்த நிலத்தை வந்து ஏதாவது நல்ல காரியத்துக்கு வேணால் கொடுத்து விடலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறேன். பெரியவா சொன்னால் நான் யாருக்கு கொடுக்க சொல்கிறேன், அவளுக்கு கொடுத்துட்றேன். நான் பெரியவா நிமிஷம் யோசனை பண்ணிட்டு, நீ ஒன்று பண்ணுறியா, அந்த இடத்த உன்னோட பூஜை ரூமாக மாற்றிடும், உங்கள் குடும்பத்துக்கு பூஜை ரூமாக மாற்றிடும். புரியலையா? இதோ பாரு அந்த ஓரத்தில் வச்சுருக்க பற்றியாக, அது வந்து அம்பாள் காமாட்சி ஸ்பெஷலாக பண்ணது. அந்த காமாட்சிக்கு நான் லக்ஷ்மி காமாட்சின்னு பேர் வைக்கிறேன். அந்த லக்ஷ்மி காமாட்சின்னு எடுத்துன்னு போய் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கோவிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணு. ஜெயேந்திர சுவாமிகளும் விஜயேந்திர சுவாமிகளும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி தருவாள். அந்த கோவில் ரொம்ப அமக்களமாக ஆகி உங்கள் குடும்பத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும், நீ இருக்கிற அந்த காலனிக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். அதை வர 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 வழிபடுற ஜனங்களும் ஜாஸ்தியாவா, ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நீ பண்ணுறியா, என்ன முடியுமா, எடுத்துன்னு போறிய, அழிச்சின்னு போறிய அம்பாளை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அம்பாளை அவர்கிட்ட கொடுத்தார். அவர் டிக்கியில் போட்டு அம்பாளை எடுத்துன்னு போயிட்டார். எடுத்துன்னு போயிட்டு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து அந்த நிலத்தை வந்து பதிவு பண்ணி அதை கோவிலாக ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றி அங்கே கோவிலை கட்டி பிறகு அடுத்த அந்த அம்பாளை பிரதிஷ்டாகி அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான கும்பாபிஷேகமும் நடந்தது. ஜெயேந்திர பெரிவாளும் பால பெரிவாளும் வந்து கும்பாபிஷேகம்லாம் நடத்தி கொடுத்தா. இன்றைக்கும் அந்த கோவில் லக்ஷ்மி காமாட்சி அப்படிங்கிற பேரில் கோவில்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக இருக்குது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிறது, பிஷப் கார்டன் பக்கத்தில். ரொம்ப அருமையான கோவில். நிறைய ஜனங்கள் வரா, நிறைய உற்சவங்கள் நடக்கிறது, நிறைய சுபாசினி பூஜைகள் நடக்கிறது, தினம் அபிராமேந்தாதி லலிதா சஹஸ்ரநாமம் பிரதோஷ பூஜை இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்துருக்கு. இதெல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம் தான். இந்த அனுகிரகத்தோடு இல்லாத கணபதி ஸ்தபத்துக்கு இன்னொரு அனுகிரகம் பண்ணலாம் பெரியவா. அவள் ஊரில் ஏதோ சண்டை சச்சரவுனால இந்த ஸ்தபத்தி ஒரு குலதெய்வத்துக்கு கோவில் கட்டணும்னு நினச்சிருந்தாலும் நடக்கவே இல்லையாம். பெரியவாள்கிட்ட வந்து முறையிட்டோடனே, என் கவலையே படாத, இப்போ போ, ஊர் ஜனங்கள்லாம் உனக்கு ஒத்துழைப்பா, டொனேஷன்லாம் தானாக வரும், போய் குடும்ப கோவிலையும் கட்டி அங்கேயே உன்னோட வீட்டையும் கம்ப்ளீட் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு பழம்லாம் கொடுத்து அனுப்பிச்சாலாம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஊருக்கு போனால் எல்லாரும் ஒத்துழைச்சா அவர் வந்து அந்த குலதெய்வத்துக்கும் கோவிலை கட்டினார், தன் வீட்டையும் பூர்த்தி பண்ணார், பண்ணிவிட்டு பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு கிரகப்பிரவேசம் பண்ணார். வந்து பெரியவாள்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணி பிரசாதம்லாம் வாங்கிட்டு போனார். அந்த கணபதி சபதி, இந்த கணபதி சபதியை பார்த்து பெரியவா சொல்கிறா, மதுரையில் ஒரு சில்ப சாஸ்திரத்தை பற்றி, ஒரு ஆகம சில்ப சாஸ்திரங்களை பற்றி ஒரு சதஸ் நடக்கிறது, நீ போய் அங்கே பேசிட்டு வரப்போறேன். ஐயோயோ, எனக்கு பேசலாம் தெரியாது, எனக்கு செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும், என்னால் கோவில் கட்டுறதுக்கு மட்டும்தான் தெரியும், வடிவமைக்க தெரியும், பேசுறதுக்கெலாம் தெரியாது, நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அங்கே போ, ஒரு 5-6 கேள்வி அவள் கேட்டானா, ஒரு ஒரு கேள்விக்கே நீ 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் பதில் சொன்னாலே 2 மணி நேரம் ஆகிடும், ஓஹோகோன்னு பண்ணலாம் போகணும். ஐயோயோ, என்கிட்ட அதுக்கு வேண்டிய புஸ்தகங்கள்லாம் இல்லையே பெரியவா, நான் என்ன பண்ணுவேன், சரி எனக்கு வந்து எப்போ இந்த சதஸ் நடக்க போனால் 15 நாள் இருக்குன்னு சரின்னு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டார். நேராக காரைக்குடிக்கு பக்கத்தில் இவரோட ஊர், அந்த ஊருக்கு போனார். ஊரில் போய் இவரோட அலமாரில் ஏதாவது புஸ்தகம் இருக்கலான்னு போய் பார்க்கலான்னு திறந்தால் அலமாரி திறக்கவே வரல, அலமாரி இரும்பு உடைக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அன்றைக்கி படுத்துட்டு அப்படியே பெரியவாளையே நினச்சிருந்த போது கனவுல பெரியவா வந்து வடக்க பார்த்துப்போ பதில் கிடைக்கும்னு சொன்னாராம். உடனே மறுநாள் காத்தால வடக்க என்னென்னா, இவர் ஊர்லேருந்து காரைக்குடி தான் வடக்க, நேராக காரைக்குடிக்கு போனார். போனால் அங்கே ஒரு பழைய புஸ்தக கடை இருக்குது, தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் பழைய புஸ்தகங்கள்லாம் மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றின்னு இருக்கார் யாருக்கோ அனுப்புறதுக்கு. அவர்கிட்ட போய் இந்த சில்ப சாஸ்திரத்தை பற்றி ஏதாவது புஸ்தகம் இருக்குமான்னு. அதெல்லாம் நான் எங்கே கண்டேன் சாமி, நீங்கள் இந்த பையில் ஏதா இருந்தால் தேடி எடுத்துங்கோன்னு. இவர் இந்த சாக்கு மூட்டையை திறக்க சொன்னால் இவருக்கு என்ன வேணுமோ சில்ப சாஸ்திர ரத்னாகரத்துலேருந்து ஒரு 4-5 புஸ்தகம் மேலாடவே இருந்துதான்.
அடாடாடாடா இது என்ன பெரியவாளுடைய கருணை பாரு, நம்மளை அனுப்பிச்சதோடு இல்லாத இதுக்கு வழிகாட்டுறதுக்கு கனவுல வேற வந்து சொல்லி இந்த இடத்துக்கு வரவழைச்சி புஸ்தகத்தையும் மேலாழ வச்சு அடாடாடாடா இந்த கருணை என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போய் படிச்சுட்டு மதுரைக்கு சதஸுக்கும் போய் வெளுத்து வாங்கி விட்டாராங்க. அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் சிக்ஸர் தான், தோனி அடிக்கிற மாதிரி எல்லா கேள்விக்கும் டான் 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 பிரமாதமாக பதில் சொல்லி 1.5 மணி நேரம்னு போட்டிருந்த அந்த ப்ரோக்ராமில் இவருக்கு மாத்திரமே 4 மணி நேரம் கொடுத்தாலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரியவாள்கிட்ட வந்தாள். என்ன ஜமாய்ச்சுட்ட போல் இருக்கே அப்படின்லாம் பெரியவா, எங்கே ஜமாய்க்கிறது எல்லாம் பெரியவாளுடைய கருணையும் அருள் இருந்தால் எல்லாம் ஊமை கூட வந்து பேச ஆரம்பிச்சிடும். மூக்கம் கருவத்தி வாச்சாலம் பங்கும் லங்கைய தேகிதும் எத்கிருபாத மகம் வந்து பரமானந்த மாதவம்னு நீங்கள் தான் மாதவன், அவன் மாதவன், நீங்கள் மாதவன், உங்கள் கருணை இருக்கும்போது எது தான் நடக்காது, எல்லாமே ஜெயம்தான், வெற்றியை தவிர ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனாராம் கணபதி சபதி. அந்த மாதிரி நம்ம மகாபெரிவாளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கும் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் தரட்டும் என்று சொல்லி ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குருமகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. சுக்லாம்பரதரம் விஷ்டும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபிஷாந்தயே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்டவே நமோ வை பிரம்மணிதயே வாசிஷ்டாய நமோ நம. அஜ்ஞானதிபிராந்தஸ்தே ஜானாஞ்சலசலாகயா சக்ஷு உன்மேலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நாம பக்தி பிரஜாயதே தம் நமாமி யதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம் குரும். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசார்ய ஜ புனப்புனா இதமேகம் சுனிஷ்மன்னம் தேயோ நாராயண சதா ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜேத். சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்த மூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹா தம் நமாமி ஹரிம் பரம். சத்குருநாத் மகராஜ் கீ ஜெய். ஸ்ரேஷ்பதியான பகவானுடைய கிருபையினாலேயே நமக்கு சத்சங்கம் கிடைக்கிறது. துர்லபம் மானுஷோ தேகா அப்படின்னு நரஜன்ம பந்தாக நாறுகளும் இருவாக கிருஷ்ணா என பாரதே ஓ மனுஜா அப்படிங்கிறார். நரஜன்மா துர்லபம் மானுஷோ ஜென்மஹா, மனுஷஜென்மா அதி துர்லபம். ஏன் துர்லபம் அப்படின்னா எத்தனையோ விதமான ஜென்மாக்கள், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு விதவிதமாக விதவிதமாக ரகரகமான ஜென்மாக்கள் எடுக்கிறோம். புழுவாய் பூண்டாய் எல்லா ஜென்மாவையும் கடந்து மனுஷென்மா, மனுஷென்மாவும் பகவானுடைய கிருப்பையினாலேயே கிடைக்கிறது. கிடைச்சாலும் ஜடமாக பிறக்கல, முண்டமாக பிறக்கல, முடவனாக பிறக்கல, ஞானவானாக பிறக்கிறோம். கண்ணு தெரியறது, காது கேட்கறது, வாய் பேச முடியறது, காலால் நடக்க முடியறது, கையினால் கரத்தாலும் போட முடியறது, காதுனால் பகவத்குணம் கேட்க முடியறது, எல்லாத்துக்கும் காரணம் குரு கிருபை. அப்போது மனுஷ ஜென்மா அதி துர்லபம். அந்த ஜென்மாவும் எடுத்து கண்டதே கோலம் கொண்டதே காட்சி அப்படின்னு அங்கே இங்கேயும் சுற்றிண்டு வாய்க்கு ருச்சியாக இருக்குதுன்னு கண்டத்தை சாப்பிட்டுண்டு எல்லாம் ஒன்று தானே சார், இதுவும் பகவத் சிருஷ்டி தானே, சாப்பிடப்படாதா என்ன, இதுவும் பகவான் தானே சிருஷ்டி பண்ணினான்னு நாஸ்தீகம் பேசிண்டு அங்கேயும் இங்கேயும் கிளப்பில் சாப்பிட்டுண்டு குடிக்கக்கூடாததெல்லாம் குடிச்சுண்டு பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்துண்டு இதெல்லாம் வாழ்க்கையா? எல்லாத்துக்கும் சாந்தி குருநாதருடைய சன்னதி தான்.
அப்போ மனுஷ ஜென்மா கிடைச்சது, தம் கிடைச்ச ஜென்மாவை குருநாதருடைய சமீபத்தில் கிடைக்கிறோம். கிடைக்கிறதுனால குருநாதர் மந்திரோபதேசம் பண்றார், அனுகிரகம் பண்றார், ஞானவானாக்க ஆக்கிறார். ஆக்கினா நேத்திக்கு வரைக்கும் எப்படி இருந்தான் தெரியுமோ, இன்னைக்கு சார் உங்களுக்கு அவனை பத்தி என்ன தெரியும், நாமே ஒருத்தரை பத்தி ஏதாவது சொல்றோம் அப்படின்னா, இவர் நல்லவர், இவர் வித்வான், நல்ல பாண்டித்யம் உடையவர், மகாபக்தன், இவாளை போல பக்தி பண்ண முடியுமா, இவாளை போல நாராயணியன் சொல்ல முடியுமா, இவாளை போல பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோமே. ஆனால் நம்ம இடத்துலயே கூட சில பேர் வந்து சொல்றா, சார் அன்னைக்கு சொன்னேலே அண்ணா அவரை பத்தி சொன்னேலே அவர் இப்படியா அப்படிங்கிறார். அப்போ சத் சங்கத்தினால தான் திருத்த முடியும். சத் சங்கத்துக்கு வந்தாச்சுன்னா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படின்னு யாரா இருந்தாலும் சத் சங்கத்துக்கு வந்துட்டா ஹரிதாசால் ஹரிதாசால் தான். அதனால்தான் விசர்ஜலஜாம் யோதித்தே மண்ணாமானி நிரந்தரவு குலகோட்டி சமாயுக்தோ லபதே மாமக்கம் பதாம் அப்படின்னு லஜ்ஜையை விட்டு கஜ்ஜைய கட்டு அப்படிங்கிறார் புரந்தரதாசர். அப்போ இப்ப ஏற்பட்ட மகாத்மாக்கள்லாம் அவதரிக்கிறார்கள், சத் சங்கம் கிடைக்கிறது, கிடைச்சுட்டா பாபங்கள்லாம் பார்க்க மாட்டாளா அப்படின்னா, என்னடியார் அது செய்தார், செய்தார் எனில் நன்று செய்தார் அப்படிங்கிறார் பெரிய பெருமாள். இடத்துல ரங்கநாதரான பெரிய பெருமாள், என் பக்தால் தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்ணினாலும் பெருமாள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையினால தப்பு பண்ணுவா அப்படின்னு சொல்ற பகவானே சொல்றான், தம் தம் நியமம் ஆசிராய, யார் யாருக்கு என்ன விதி விதிச்சிருக்கோ அந்த நியமத்துல அப்படியே என்னை உபாசிச்சு மாமேகம் சரணம் ரஜா கடைசியாக என்னிடத்துல வந்து அடைவார்கள் அப்படின்னு பகவத்கீதையில கீதாச்சாரியனான கண்ணபிரானும் தீர்த்தத்துல சொல்றான், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு. குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனுக்குத்தான் தர்மத்தை உபதேசம் பண்றாரு நினைச்சுக்க வேண்டாம், நமக்குத்தான் ஞானத்தினால பக்தி அடையலாம், யோகத்தினால பக்தி அடையலாம், கடைசியா பக்தியினால பகவத் பக்தியை அடைஞ்சு பகவான் அடையலாம் அப்படிங்கிற பலவேறு மார்க்கங்களை சொல்றார். அப்போ யார் எப்படி இருந்தாலும் குல தர்மம், பெரிய குல தர்மவான் இடத்துல போய் அப்பா உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னார். ஒருத்தர் சொன்னார், யாரா நரகம் வேணும்னு கேட்பாளோ, போய் போய் நரகத்தையா கேட்பா, சொர்க்கத்துல சாம்ராஜ்யமா சௌக்கியமா இருக்கணும். சரி சொர்க்கம் வேணுமா பிரம்மலோகம் வேணுமா, அது என்ன சொர்க்கம் என்ன பிரம்மலோகம் என்ன, சரி பிரம்மலோகமா வேணுமா பறவைகுண்டம் வேணுமா அப்படின்னா என்ன அப்படின்னா, சொர்க்கம் அவாவா பண்ணினா புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்தினுடைய வாசம், புண்ணியம் தீர்ந்து போயிடுதே ஆனால் திருப்பி பூமிக்கு வந்துடணும், பூமியிலேயே தான் பிறக்கணும், அது சொர்க்கத்தினுடைய விதி. அங்கதான் ரம்ப ஊர்வசி மேனக திலோத்தமா எல்லாம் இருப்பா, இந்திரன் இருப்பான். அடுத்ததாக பிரம்மலோகம் போவோம், பிரம்மலோகம் போனா அதுவும் சொர்க்கம் மாதிரி தான், மேலே எத்தனையோ லோகம் இருக்கு, அதுல கடைசியாக தான் வைகுண்டம், வைகுண்டம் போயிட்டா பூமிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு என்ன விதி அப்படின்னு கேட்டோமே ஆனால், புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை ஒன்றும் இல்லையாகப்பட்டவனுக்குத்தான் வைகுண்டம் அப்படின்னா, யாரை கேட்டாலும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறார்கள், வைகுண்டம் போகணுங்கிறார்கள். என் பித்ருபிதாமகால்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு எந்த உலகத்திற்கு போனார்களோ அந்த உலகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு தானே சொல்லணும். பித்ருபிதாமகால் எந்த லோகத்தில் இருக்காளோ அந்த லோகத்துக்கு நானும் போறேன். அவளை விட தபஸ்விகளாக இருந்துட முடியுமா, அவளை விட ஞானவான்களாக இருந்துட முடியுமா? அப்போ என்னுடைய குல தனமான இஷ்ட தெய்வத்தை மாற்றக்கூடாது, குல தெய்வத்தை மாற்றக்கூடாது. ஆத்து பௌரோஹித்யர் ஸ்ரீரங்கேஷ புரோஹிதவு அப்படின்னு ரங்கநாதருடைய காலம் என்ன, இன்னி பர்யந்தம் ஸ்ரீரங்கேஷ புரோஹிதவுன்னு பராசர பட்டர்தானே ரங்கநாதருக்கு புரோஹிதர். அப்போ பௌரோஹிதரை மாற்றக்கூடாது, ஆத்து பழக்கமாக இருக்கக்கூடிய நெத்திக்கீட்டுக்கிறத மாற்றக்கூடாது. ஊர்த்வகுண்டரம் விட்டுண்டா ஊர்த்வகுண்டரம் தான் எட்டுக்கணும், பஸ்வம் விட்டுண்டா பஸ்வம் தான் எட்டுக்கணும், கோபிச்சந்திரம் விட்டுண்டா கோபிச்சந்திரம் தான் எட்டுக்கணும். இது அவசியம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. நேத்தி பர்யந்தம் பார்த்தா பரம வைஷ்ணவராக இருந்தார், ஜம்முன்னு கச்சம் வச்சு கட்டிண்டு சிக்க வச்சுட்டு இருந்தார், இன்னைக்கு பார்த்தா சுவாமியே சரணமையப்பாடினார், கருப்பு வேஷ்டியை கட்டிண்டு சந்தனத்தை எட்டுன்னு வந்து நின்னா பகவானுக்கு பிரீத்தியாக இருக்கு. என்ன நாம் உபாசிக்கிறோமோ விபூதி இட்டுண்டா விபூதி இட்டுண்டே விஷ்ணுவை உபாசனை பண்ணு, திருமண் இட்டுண்டா நாமம் இட்டுண்டே சிவனை உபாசனை பண்ணு, சந்திரம் விட்டுக்கிறவனா இருந்தா சந்திரம் விட்டுண்டே ரெண்டு பேரையும் உபாசனை பண்ணு. அப்போ உபாசனை அப்படிங்கிறதுக்கும் நெத்திக்கும் சம்பந்தமே இல்லை. பகவான் சொல்றான், தம் தம் நியமம் ஆசிராய்,
நீ எதை உபாசிக்கிறியோ அந்த மாதிரி இட்டுக்கோ. சைவான் சிவனை உபாசிக்கிறவனாக இருந்தா விபூதி இட்டுக்கோ, கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலை போட்டுக்கோ. விஷ்ணுவை உபாசிக்கிறவனாக இருந்தா கழுத்து நிறைய பவித்திர மாலை தாமிரபரணி மாலை போட்டுக்கோ, நெத்தியில ஊர்த குன்றம் இட்டுக்கோ, வாயினால துவயானுசந்தானம் சொல்லின்றேரு. கிருஷ்ணனை உபாசிக்கிறியா, நெத்தியில கோபிச்சந்திரம் இட்டுக்கோ, கழுத்துல துளசிமணி மாலை போட்டுக்கோ, வாயினால கிருஷ்ணநாமம் சொல்லு. அம்பாளை உபாசிக்கிறியா, குங்கும பொட்டு இட்டுக்கோ, கழுத்துல நவரத்ன மாலை போட்டுக்கோ, வாயினால அம்பிகையினுடைய நாமத்தை சொல். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதியை விதிச்சு நமக்கு கொடுக்கிறார் கண்ணபிரானே பகவத்கீதையில. அப்போ இப்பேற்பட்ட பகவான் நமக்கு இத்தனை விதியும் சொல்லும் பொழுது அந்த பகவானை உபாசிப்பது தான் நமக்கு முக்கியம். அப்படி ஒரு உபாசக்கால் மகாபரிவாளை வந்து பார்த்தா, பார்த்துட்டு பரம வைஷ்ணவர் அவர், அவருக்கு பரமேஸ்வரன் இடத்துல அபாரமான ஈடுபாடு. வைஷ்ணவருக்கு பரமேஸ்வரன் இடத்துல சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோஷாவாதித்ய பரமபுருஷ சயே கோ ருத்ரா. சாட்சாத் சங்கர்ஷணமூர்த்தி தான் ஸ்ரீ ருத்ரன் அப்படிங்கிறது ருத்ரத்திலேயே வருது. ருத்ரனுடைய சுரூபம்தான் சங்கர்ஷணமூர்த்தி அப்படின்னு, சதுர்வியூகமூர்த்தி வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் அப்படிங்கிறதுல சங்கர்ஷணனாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்ல, அவருக்கு பரமேஸ்வரனை உபாசிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. விபூதி இட்டு பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. சாமானியாளாக இருந்தால் எல்லா தெய்வத்தையும் உபாசிக்கிறா, அதுக்கு தான் பஞ்சாயதன பூஜை அப்படின்னு பரம்பரையாக பெரியவாள்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. சேப்பு கலரில் ஒரு கல் இருக்கும், அதுக்கு கணபதினு பேர். சால கிராமத்தில் விஷ்ணு இருக்கார், இயக்கட்டி போல இருக்கக்கூடியதில் அம்பிகம், பானத்தில் சிவலிங்கம், ஸ்படிகத்தில் சின்னதாக கண்ணாடி போல இருக்கும் கல், அதில் சூரியன். இப்படி பெரியவா எல்லாரும் ஆராதனம் பண்ணிட்டு வந்தா. அப்போ இந்த ஆராதனை சாமானிய அழகு சொல்லிருக்கு, பரமேகாந்திகளான வைஷ்ணவ அழகு பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து. ஆசை வந்த உடனேவே பெரியவாழ்கிட்ட தானே எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு தானே நிரூபிப்பா. சாட்சாத் தெய்வமே வந்து பேசும்பொழுது வேற ஏதாவது கேட்கணுமா? அதுவும் எங்க இருக்கு தெய்வம் அப்படின்னா, முக்தி தரும் நகரில் முக்கியமாம் கச்சிதன்னில் அப்படின்னு சப்தமோட்சபுரியான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சமாக இருக்கக்கூடிய சத்குருநாதன் அவ சந்நிதியில் போய் கேட்டார். பெரியவா, ஓஹோ நீயோ வைஷ்ணவன், சிவாராதனம் பண்ணணும்னு சொல்கிறதே அபூர்வம். பொதுவாக வைஷ்ணவாளில் சிவாராதனை கிடையாது, ஆனால் நீ பரமேஸ்வரனை உபாசிக்கணும்னு ஆசைப்படுற பார், ரொம்ப சந்தோஷம். வைஷ்ணவாள்லையும் ருத்ரன் சொல்லியிருக்கு, அதான் சங்கர்ஷணமூர்த்தி சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் ருத்ரன், அவர் ஆராதனம் பண்ணு அப்படின்னா பெரியவா. உடனே ஆராதனம் பண்ணு அப்படின்னு குருநாதர் சொல்லிட்டார். எப்படி ஆராதனம் பண்ணுறது, குழந்தையில் தானே, யாராக இருந்தாலும் குழந்தையில் குழந்தையில் தானே. பெரியவர் தான் எப்படி ஆராதனம் பண்ணுறது, ஏன்னா தன்னுடைய சாஸ்திரத்தையும் விட்டு வெளியில் போயிடக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம்னு இருக்கக்கூடாது, ஆனால் தன்னுடைய ஆசையும் பூர்த்தி பண்ணிக்கணும். அப்போது இதுக்கு பதில் யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா, சாமானியனாக இருந்தால் சிவாராதனை பண்ணுப்பா, விஷ்ணுவெல்லாம் என்ன பண்ணிடுவார் அப்படின்பா. இல்லை வைஷ்ணவாலிடத்தில் போய் கேட்டால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, பரண்யாசம் ஆகிடுத்துன்னா பாரமார்த்திக தர்மமான மோட்ச தர்மமான விஷ்ணு தர்மம் தான் நாம் எடுத்துக்கணும், வேறு தர்மத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறவா. ஆனால் இவரோ திராசு போல், இப்படி திராசை எப்படி தூக்கினா ரெண்டு பக்கமும் சமமாக முள் எப்படி நடுப்புற நிற்குமோ அதுபோல் சாஸ்திரத்துக்கும் பிரமாணத்தோடு இருப்பார், ஆனால் அவாவாளுடைய பிரேமைக்கும் பிரமாணத்தோடு இருப்பார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனேவே பெரியவா உடனே கேட்டா, இது மாதிரி நீ அழிசிங்கரெல்லாம் பூஜை பண்ணி பார்த்துருக்கியோ அப்படின்னா. ஹம், பார்த்துருக்கேன். எப்படி பூஜை பண்ணுறா? லக்ஷ்மீன்ற சம்பந்தா அவளுக்கெல்லாம் ஆராதனை தெய்வம் மாலோலன் தானே அகோபில க்ஷேத்திரத்துலேருந்து வந்தார். ஓஹோ, அப்புறம் அவள்லாம் எல்லா ஆராதனம் பண்ணுவா, கார்த்தால இஜ்ஜியல் ஆரம்பித்து எல்லா பூஜையும் பண்ணிட்டு வருவா. சரி, அப்புறம் பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணுவா? லக்ஷ்மீன்ற சம்மனுக்கே ஆராதனம் பண்ணுவா. ஓஹோ, என்ன இட்டுண்டு ஆராதனம் பண்ணுறா? திருமண் இட்டு ஆராதனைன்றா. அப்போ அதுவே உனக்கு பிரமாணம். ஒரு லட்சுமீன்ற சிம்ம சால கிராமமோ ஒரு லட்சுமீன்ற சிம்மனையோ வச்சுக்கோ, நிறைய பூஜை பண்ணு, ஆராதனம் பண்ணு, உங்க தர்மத்து படி ஆராதனம் பண்ணு, பானக நைவேத்தியம் பண்ணு, அதுவே சிவாராதனம் பண்ணின புண்ணியத்தை கொடுத்துடுறது. உங்க சுவாமிகள்லாம் அதை தான் பண்றா, நீயும் அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டார். அவருக்கு ரொம்ப ஆசை சிவ பரமேஸ்வரன் சிவலிங்கம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆராதனம் பண்ணும். பெரியவா உடனே சொல்லிவிட்டா, இதுக்கு ஆராதனம் பண்ணு, இதான் உங்கள் தர்மத்தில் சொல்லியிருக்கு, அதுக்கு ஆராதனை பண்ணு.
இல்லை இல்லை, நான் ஒரு சிவலிங்கம் வச்சுட்டு ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, பரபிரம்மலிங்கம் வதேஃப் பாண்டுரங்கம் அப்படின்னு பாண்டுரங்கனுடைய தலையில் சிவலிங்கம் தான் இருக்குது. அந்த பாண்டுரங்கனை ஆராதனை பண்ணு சாமானிய தினத்தில், பிரதோஷ தினத்தில் லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதனை பண்ணு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யு நமாம்யஹம் அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்மன் எல்லா க்ஷேமத்தையும் உனக்கு கொடுப்பான். இப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மனுடைய பூஜையை பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணதாக மந்திரராஜவத ஸ்தோத்திரத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட நரசிம்மனை நீ ஆராதனம் பண்ணு அப்படின்னு எந்த பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபாசனையை சொல்லி வச்சாரோ அதுபோல் இந்த பரமேஸ்வரனான மகாஸ்வாமிகள் இவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார் அப்படின்னு இந்த சரித்திரம். சாட்சாத்து பரமேஸ்வரன் தான் உபதேசம் பண்ணி வச்சாருன்னு அந்த ஸ்தோத்திரத்திலே வருது. அதுபோல் இந்த பரமேஸ்வரனான மகாஸ்வாமிகள் இவருக்கு உபதேசம் பண்ணி வச்சாருன்னு இந்த சரித்திரம். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியறது அவளை பற்றி நாம் அப்படின்னா, அவளுடைய குல தர்மத்தை விட்டுட்டு வேற ஒரு தர்மத்தை பண்ணுன்னு சொல்கிறதில்லை. அவா தர்மத்திலேயே அவளுடைய ஆசைக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை பூர்த்தி பண்ண வைக்கக்கூடிய சாட்சாத்து பரதெய்வமான பரமேஸ்வரனான மகாஸ்வாமிகள் அவளுடைய நாமமே மங்களம், அவளுடைய ரூபமே மங்களம். எப்போதும் பரமேஸ்வரனுக்கு தான் சிவன்னு சொன்னால் மங்களம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட மங்கள ரூபமான மங்கள சங்கரனான அவளே நமக்கெல்லாம் தெய்வம்னு சொல்லி இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுறோம். எல்லாருக்கும் பெரியவாளே இந்த உபாசனையை சொல்லி வச்சதுனால அவாவா இந்த ஆபத் காலத்தில் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லி எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை லக்ஷ்மி நரசிம்மனுடைய கிருப்பையினாலையும் பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலையும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறோம். போற்றே உன் பதமலர் புண்ணிய வடிவே புவனநாயகமென போற்றினம் யாமே மாற்றிடும் விதித்தனை மதி தந்தருள்வாய் மங்கள சங்கர தேவனும் தாயே தேற்றிடுவாரிலை தபோமயத்திருவே தெவிட்டாத தெல்ல முதத்தேனும் தேவே ஆற்றிடும் மடியர அகத்திருள் போக்குவாய் குடந்தை பவனத்தை சங்கரா போற்றி போற்றி. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதிபவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாரதர் த்ருவனுக்கு வழி காமிக்கிறாய், அம்மா உனக்கு உபதேசிச்ச அந்த வழி அதுதான் சரியான வழி. ஜனன்யாபிஹித பந்தாஹ சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜ தத் பிரவணாத்மனா. அம்மாவால குறிப்பிடப்பட்ட அந்த வழி, கடவுளை அடையறதுக்குள்ள வழியையாக்கும் சுநீதி த்ருவனுக்கு உபதேசம் பண்ணினா, உங்க அம்மா சொன்னதுதான் அப்பா சரியான வழி. பகவான் சஹா வாசுதேவஹா, அந்த பகவானான வாசுதேவன் சஹா வை, அந்த பகவான் மட்டுமே தே நிஸ்ரேயசஸ்ய, உனக்கு ஸ்ரேயச கொடுப்பர். வேறாரும் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்க முடியாது. உன்னுடைய நலன் பகவான் கிட்டிருந்துதான் கிடைக்கும். தத் பிரவணாத்மனா தம் பஜ, அதனால உன்னுடைய மனச அந்த பகவான்லேயே ஒருமுகப்படுத்தி அவனை ஆராதனை பண்ணுன்னு சொல்றான். நேற்றுக்கு என்ன சொன்னேன், இந்த பகவான்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னது, ஆராக்கும் பகவான். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையில ரெண்டு அர்த்தம், ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு, அது சொல்றேன். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியஹ ஞான வைராக்யயோஷ்டைவ ஷண்ணாம் பக இதீரணாம்.
பகவான் தனவான், தனமுள்ளவன் தனவான், யசஸ்உடையவன் யசஸ்வான் அல்ல யசஸ்வி சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, குணமுடையவன் குணவான், மானமுடையவன் மானவான், தமிழ்ல மானஸ்தன் சொல்லுவா. இந்த வான் அல்லடனா மான், புத்திமான், புத்தியுடையவன் புத்தி உள்ளவன் அர்த்தம். அப்போ இந்த பகம்ங்கிறது என்னதுன்னு கேட்டனா ஆறு விதமான குணங்களையாக்கும் சேர்த்து பகம் சொல்லணும். அந்த பகம் யாருகிட்ட இருக்கோ யாருக்கு சொந்தமா இருக்கோ அவர் பகவான். அந்த ஆறு குணங்கள் எது என்னன்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்யயோஹோ ச ஏவ ஷண்ணாம் பகை தீரணா. சமக்ரஸ்ய ஐஸ்வர்யஸ்ய அந்த பகவான் கிட்ட இருக்கிற ஆறு குணங்கள், பகவான ஷட் குண சம்பன்னு சொல்லுவாங்க, ஆறு குணங்கள் நிரம்ப பெற்றவர், எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், ஈஸ்வரனோட பாவம் தான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் எந்த விதமான ஐஸ்வர்யமானாலும், அது பணமானாலும் பேரானாலும் புகழானாலும் பர்சனாலிட்டி அல்லடனா அந்த ஒரு மனிதனுடைய அந்த தனி சிறப்பு இருக்கே, பகவானுக்கு பர்சனாலிட்டி இல்லையானாலும் எந்த விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அதோடெல்லாம் கம்ப்ளீட்டா 100% நிறைஞ்சிருக்கிறது பகவான்ல, அதுதான் சமக்ரமான ஐஸ்வர்யம் சொன்னார். அப்புறம் வீரியம் யசஸ் புகழ் ஸ்ரீயா எல்லா விதமான பௌதிகமான சம்பத்துகள், ஐஸ்வர்யம் முதல்ல சொன்னது அது ஆத்மீயமான ஐஸ்வர்யங்கள், பேர் புகழ் பணம் அது மாதிரி உள்ளதெல்லாம் அதுவும் ஐஸ்வர்யம் தான், அதையாக்கும் ஸ்ரீ ஸ்ரீயஹா சொல்லியிருக்க. அப்போ ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் ஸ்ரீ உலகியல் விபவங்கள், இந்த உலகத்திலே உள்ள எல்லா விதமான நன்மைகளும். அப்புறம் ஞான வைராக்கியயோகம், ஞானம் அறிவு, வைராக்கியம் பற்றின்மை பற்றற்ற நிலை, இப்படி ஆறெண்ணத்தை சேர்த்து சம்ஸ்கிருதத்தில பகம் சொல்லுவா. இந்த பகம் யாருகிட்ட இருக்கோ அவர் பகவான். இப்படி ஒரு டெபினிஷன். இன்னொரு டெபினிஷன் என்னது கேட்டனா உற்பத்திஞ்ச விநாசஞ்ச பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாம் ச ச வாச்சியோ பகவான் இதி. அவர் பகவான் என்று கூறப்படுகிறார். ஆரி உற்பத்திஞ்ச விநாசஞ்ச பூதானாம், இந்த உயிரினங்கள் அல்லாட்டனா உண்டான பொருள்கள், அது உயிர் உள்ளதானாலும் இல்லாததா இருந்தாலும் மூவபிள்ஸ் அண்ட் இம்மூவபிள்ஸ் அல்லவா, இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொருள்களோடும் எல்லா உயிர்களோடும் உற்பத்தி தானா உத்பவம், அது எங்கிருந்து வர்றது அதுதான் உற்பத்திங்கிறது. விநாசம் தானா இதெல்லாம் எப்படி அழியறது, அழிஞ்ச பிற்பாடு இந்த உயிர்களுக்கு என்ன நேரறது, ஒவ்வொரு உயிரும் எப்படி எப்படி எந்தெந்த உலகத்துக்கு போறது, இப்படி உயிர்களுடைய தோற்றத்தையும் விநாசத்தையும் அல்லட்டா அழிவையும், அதே போல ஆகதின் கதில் இந்த உயிர்கள் எங்கிருந்து வர்றது எங்க மரணத்துக்கு அப்புறம் போறது. உற்பத்தி விநாசம்னு முதல்ல சொன்ன அந்த ரெண்டு வார்த்தை உயிர் இல்லாத பொருள்களுக்கு பஞ்சபூதங்கள், இது எப்படி உற்பத்தி ஆறுது எப்படி அழியறது. அப்புறம் பூதானாம் ஆகதின் கதின் சொன்னது அது உயிருள்ளவைகளுக்கு பொருத்தமான சொற்களாகும். உயிர்கள் எங்கிருந்து வருது மரணத்துக்கு பிறகு எங்க போறது, வித்யை அவித்யை, வித்யை தானா ஞானம், அவித்யை தானா அஞ்ஞானம், இப்படி ஆறு விஷயங்களை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவரை பகவான் சொல்லல. இந்த மகர்ஷிகளை கூட நம்ம பகவான் சொல்லறதுண்டு, பகவான் வசிஷ்டர், பகவான் வேதவியாசர், கபில பகவான், இப்படி எல்லாம் சொல்லறதுண்டு. அப்போ உற்பத்தி விநாசம் அது ரெண்டும் உயிரில்லாத பொருள்களோட பொருள்களோடு கூட தொடர்புடையது. அப்புறம் உயிர்களுடைய வரவு போக்கு ரெண்டு ரெண்டு நாலாச்சு, வித்யை அவித்யை, இத இந்த ஆறையும் ஆள் தெரிஞ்சுக்கிறாளோ அவரை பகவான் என்று அழைக்கலாம், அவர் மட்டும்தான் பகவான் ஆவர். இங்க பகவான் வாசுதேவனை ஆராதனை பண்றதுக்காகவும் சொல்றார். ஆரி நாரதர் அதைத்தான் சுநீதியும் சொன்ன, அதுதான் சரியான வழிங்கிறத நாரதர் உறுதிப்படுத்துறார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யைச்சேத் ஸ்ரேயாத்மனஹ ஏகம் ஹேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம் யஹ ஆத்மனஹ
தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஸ்ரேயஹ இச்சேது தத்ர காரணம் ஹரேஹே பாதசேவனம் ஏகமேவ. ஹி என்ன பொருள்? எவனொருத்தன் தனக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இது நாலுமே மனிதர்கள் விரும்பக்கூடியவை, அதுல ஏதாவது ஒன்ன விரும்பலாம், ஒன்னுக்கும் மேற்பட்ட விஷயங்களை விரும்பலாம். இப்ப தர்மத்தை மட்டும் விரும்பலாம், தர்மத்தையும் அர்த்தத்தையும் விரும்பலாம், தர்மார்த்த காமங்களை விரும்பலாம், தர்மார்த்த காம மோக்ஷங்களையும் விரும்பலாம். நீ முதல் மூணு புருஷார்த்தங்களும் வேண்டாம், மோக்ஷம் மட்டும் போரும் அப்படியும் நினைச்சுண்டு மோக்ஷத்துக்காக பகவான வழிபடலாம். எப்படி ஆனாலும் இந்த நாலு வித புருஷார்த்தங்களை எவன் ஆசைப்படுறான் தத்ரா அதை அடைவதற்கு காரணம், காரணம் தானே வழி அர்த்தம். இங்க ஹரேஹே பாதசேவனம் ஏகமேவஹி, ஹரியோடு பாதத்தை ஆராதனை பண்றது, அவன் தாழ் வணங்கி ஈஸ்வரனுடைய பாதங்களை கும்பிடுறதுதான் இந்த தர்மார்த்த காம மோட்சங்களை அடையறதுக்குள்ள ஒரே வழி. வேற எந்த வழியா போனாலும் நமக்கு இந்த புருஷார்த்தங்கள் கிடைக்காது. அப்போ இதுல ஒவ்வொன்னாவே நமக்கு ஆசைப்படலாம், ஏதேன் ஒன்னு மட்டும் போரும் ஆசைப்படலாம், ஒன்னுக்கும் மேற்பட்டதை ஆசைப்படலாம். எதை ஆசைப்பட்டாலும் அதை அடையறதுக்கான வழி ஹரியுடைய பாத சேவனம். இந்த விஷயத்தில சந்தேகமே இல்லை. மற்ற வழிகளிலையும் இதை அடைஞ்சுக்கலாமே, வேற வழியை பின்பற்றியும் இதை அடைஞ்சுக்கலாமே. அப்படி அடைஞ்சானா அது நீடித்திருக்காது, அது கூடிய சீக்கிரம் கூடின சீக்கிரம் அழிஞ்சு போகும். பகவான் கிட்ட இருந்து பெற்றுக்கிறதான் அழியாததா இருக்கும். ஹரியுடைய பிரசாதத்தினால கிடைக்கப்பட்டதுதான், ஹரியுடைய அருளால கிடைக்கப்பட்டதுதான் அழியாமல் இருக்கும். மத்ததெல்லாம் கொஞ்ச காலத்திலேயே அழிஞ்சு போகும். தத்தாதகச்ச பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுஜி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரே. அப்போ இந்த தபஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமே, அந்த இடம் புனிதமான இடமா இருக்கணும், அந்த இடத்துக்கு போனாலே மனசு நிம்மதி அடையணும். அப்ப எந்த இடத்துக்கு போனோங்கிறத நாரதர் சொல்றார். தது அந்த ஹரியே பஜனை பண்ணணுமானா ஆராதனை பண்ணணுமானா தாதா குழந்தாய் தே பத்ரம், முதல்லயே உனக்கு இந்த நாராயணனை ஆராதனை பண்ணணும்ங்கிற ஒரு ஆசை வந்ததேப்பா, உனக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும். முதல்ல ஆசீர்வாதத்தை பண்ணிட்ட, நீ எங்க போனோம்? யமுனாயா சுஜிஹி தடம், யமுனா நதியோட கரை. இந்த யமுனையோட கரையில தானே கிருஷ்ணன் விளையாடினார். இந்த யமுனாங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, காளிந்தி. இந்த காளிந்தியும் யமுனாவும் ஒண்ணுதான். இந்த காளிந்தி நதியிலேயாக்கும் காளியன்ங்கிற பாம்பு தன்னுடைய விஷத்தால அந்த ஜலத்தை முழுவன் பருக முடியாம பண்ணெடுத்து, அதுக்குத்தான் காளியனை அழிக்கிறார் பகவான். காளிய மர்தனம்ங்கிறாலோ அந்த பாம்பு மேல ஏறி நின்று அவருடைய வாலை பிடிச்சுட்டு நிற்பரே கிருஷ்ணன். அப்ப அந்த யமுனையோடு பவித்திரமான தூய்மையான கரையில கச்சா, அந்த இடத்துக்கு போ. எத்திர புண்ணியம் மதுவனம் தத்ர ஹரேஹே சாநித்தியம் நித்யதா, அந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது கேட்டாருனா, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்த இடத்துக்கு. என்னதுன்னா அந்த இடத்துல புண்ணியம் மதுவனம், அந்த யமுனையோடு நதிக்கரையில புண்ணியமான ஒரு காடு இருக்கு. அந்த காடினுடைய பேரு தான் மதுவனம். மதுன்னா மதுரமானதுன்னு அர்த்தம், மதுங்கிறதுக்கு தேன் அர்த்தம் இருக்கு. தமிழ்ல மதுன்னா லிக்கர் ஆல்கஹால், அதுக்கு மதுனன், மது விளக்கு மதுபானம். இந்த மதுங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்னு மத்தியம், மத்தியம் தானே லிக்கர்னு அர்த்தம் இருக்கு, அப்புறம் தேன்கிற அர்த்தமும் இருக்கு. ரெண்டுமே சாப்பிட்டான ஒரு கிக்கு, ஒரு போதை உண்டாகும். அப்போ இந்த புண்ணியமான மதுவனத்துக்கு போ, அங்க போனாலே நம்முடைய புண்ணியம் ஜாஸ்தியாகும். ஏன் தெரியுமா? அந்த மதுவனத்தில்தான் கண்ணன் வெகுகாலம் விளையாடிட்டு இருந்தார், அவருடைய அந்த காலடி பட்டு புனிதமான இடம். எத்திர புண்ணியம் மதுவனம் தத்ர ஹரேஹே சாநித்தியம் நித்யதா, அங்க ஏதோ குழந்தையா இருக்கும் போத பாலகனா இருக்கும் போத ஸ்ரீஹரி விளையாடினார்ங்கிறது மட்டுமல்ல, எப்பவுமே அவருடைய சாநித்தியம் அந்த இடத்துல இருக்கு. எங்க? இந்த மதுவனத்துல, அது யமுனையுடைய கரையில் இருக்கிற காடு.
அந்த மதுவனத்துக்கு போ, அதுதான் நீ தபஸ் பண்ணறதுக்கு பொருத்தமான இடம், அதை விட நல்ல ஒரு இடம் வேற இல்லை, அதனால அங்க போ. ஏன்னா அங்க எப்பவுமே ஸ்ரீஹரி இருக்கார், அவருடைய பிரசன்ஸ் எப்பவுமே அங்க இருக்கு, அதனால அந்த ஹரியுடைய அருள் உனக்கு வெகு விரைவில் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணினா உனக்கு பகவானுடைய அருள் கிடைச்சிடும், அதனால அங்க போங்கிற. ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் காளிந்தியா சலிலே சிவே கிருத்வோஜிதானி நிவசன் ஆத்மன கல்பிதாசனஹா. 5 வயசு குழந்தை, அதுக்கு தபஸ்னா என்னது தெரியுமா? தபஸ் பண்ணணும்னு அம்மா சொன்னா கேட்டுண்டு பாவம் இறங்கி வந்துடுத்து. குழந்தை இல்லவா அது, தபஸ்ங்கிற வார்த்தைக்கே பொருள் தெரியாதே அதுக்கு. அப்ப அந்த தபஸ் எப்படி பண்ணணும்னு நாரத மகர்ஷி உபதேசம் பண்ற. காளிந்தியாகா தஸ்மின் சிவே சலிலே, பத்தலா முதல்ல யமுனை சொன்னார், இப்ப காளிந்தி சொல்ற. அதனால இந்த காளிந்தி யமுனை ரெண்டுமே ஒரே நதியே குறிப்பிடுறது. அந்த காளிந்தியோடு சிவே சலிலே, நிர்மலமான தண்ணியிலே, சுத்தமான தண்ணி, எந்த விதமான அழுக்கும் இல்லை அதுல, பியூரா இருக்கிற தண்ணி, மங்களகரமான ஜலம் ஒழுகிறது அந்த காளிந்தியில. அந்த காளிந்தியில அந்த தண்ணியில அனுசவனம் ஸ்நாத்வா, 3 சந்தியகளிலேயும் நீ ஸ்நானம் பண்ணி. 3 சந்தியங்க, சந்தி சந்தி சொல்லுவா தமிழில, அந்தி சொல்லுவா அந்தி பொழுது அந்தி வேளை இப்படி எல்லாம் சொல்லுவா. சந்தியாதானது நம்ம வந்து சாயங்காலம் உள்ள அந்த 6:30 அந்த டைமத்தான் சாதாரணமா சந்தியா சொல்லலாம். ஆனா நம்ம இந்த பிராமணா சந்தியாவந்தனம் பண்றது வந்து 3 வேளை பண்ணுவோம். காலையில பிராத சந்தியா சொல்லுவா, மாத்தியான்கம் சொல்லுவா, அதுதான் மத்தியான சந்தியை சொல்லறது, அப்புறம் சாயம் சந்தியை, சாயந்தரம் உள்ள சந்தியை. இந்த சந்தியைங்கிறது சேர்க்கை அர்த்தம், ஜங்ஷன் அர்த்தம். பிராத சந்தியை அங்க எங்க ஜங்ஷன் வருதுன்னா, நைட்டும் நைட்டை தொடர்ந்து வர பகலும், ராத்திரி ராத்திரியை தொடர்ந்து வர பகல், அது ரெண்டும் சேர்ற ஜங்ஷன். சேலம் சந்திப்பு அல்லவா, அதே போல ஜங்ஷன். அந்த இரவும் பகலும், இரவை தொடர்ந்து வர பகல், அது ரெண்டும் சேரறது பிராத சந்தியை. அப்புறம் மத்தியானவும் இருக்கு, அங்கேயும் சந்தியான் சொல்றான், மத்தியான சந்தியா, அதுவும் சந்தியாவந்தனம் தான். அந்த வேலை பண்றதும் மாத்தியான்கம் சொல்லுவா, மத்தியான சந்தியா சொல்லுவா. அங்க என்ன சந்திப்பு ஏற்படுறது, ஃபோர்நூனும் ஆப்டர்நூனும், அந்த மத்தியானத்துக்கு முன்னாலே உள்ளதும் மத்தியானத்துக்கு அப்புறம் உள்ளதும், அது ரெண்டும் கூட சேர்றது, சந்திக்கிறது, மீட் பண்றது, அது வந்து மத்தியான சந்தி. அப்புறம் சாயந்தர வேளையில வர்றதே, அது என்னது, பகலும் பகலை தொடர்ந்து வர இரவும் சேர்றது, அதைத்தான் சாதாரணமா நம்ம சந்தியாகாலம்னு சொல்லணும். இப்படி 3 சந்தியை இருக்கு. இந்த 3 சந்தியா வேளைகளிலேயும் அந்த யமுனையோடு தண்ணியில நீ ஸ்நானம் பண்ணணும். ஸ்நாத்வா நிவசன், அங்கேயே இருக்கணும், ஆத்துக்கு கிளம்பி வந்துடக்கூடாது. அந்த குளிச்சு என்ன, குளிக்கும் போத, ஸ்நானம் பண்ணும் போதுதான் உடம்பு சுத்தமாகும். உடம்பு சுத்தமாகறது கூட நம்முடைய மனசிலேயும் தூய்மையான எண்ணங்கள் தோன்றும். உடம்புல தான் அசுத்தி ஏற்படுறது, ஆனா உடம்புல ஏற்பட்ட அசுத்தி மனசுல ஏற்படுறதா நம்ம நினைச்சுக்கிறோம். காக்காய் ஆய்ப்போச்சு வச்சுக்கோ, தலையில கொஞ்சம் போல விழுந்தது, உடம்புலதான் இது இருக்கு. ஆனா ஐயே காக்காய் ஆய் போயிடுத்து சொல்லிட்டு அப்படியே போய் கழுவுறோம் இல்லவா, உடம்புல ஏற்பட்ட அசுத்தி உள்ளத்துல அசுத்தியா தோணும். அதே மாதிரி உடம்பு சுத்தமானா உள்ளவும் சுத்தமானதா தோணும். அதனாலதான் எல்லா நல்ல காரியங்களையும் மங்கள காரியங்களையும் ஸ்நானம் பண்ணின பிற்பாடு பண்ணணும். குளிக்காம இருந்தானா சில பேருக்கு என்னவோ செய்யும், அவளுக்கு டெய்லி குளிச்சே ஆகணும். இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள். குளிக்கிறது நல்லது, ஜீர்ண சக்தி ஜாஸ்தி ஆகும் குளிக்கிறதுனால. அந்த ஜடராகினி சொல்றோமே, அந்த ஜடராகினி கொழுந்து விட்டு எரியும், நல்ல பசி ஏற்படும். நிறைய பேருக்கு பசியே இல்லையே பசியே இல்லையா, ஒரு காரணம் குளிக்காம சாப்பிடறதுனால. நீங்க பச்சை தண்ணியில குளிச்சுட்டு சாப்பிடுவோம், குளிச்சுட்டு வரும்போதே ஆ எதடா சாப்பிடலாம்னு வரும். அதுதான் அந்த ஸ்நானத்தினுடைய மகத்துவம். உடம்பில் உள்ள அழுக்கு மலங்கள் நீங்கும், உள்ளம் தூய்மையாகும். இப்படி பலவிதமான குணங்கள் ஸ்நானத்தினால மனுஷனுக்கு கிடைக்கிறது. இப்ப இங்க இந்த 3 சந்தியகள்லையும் ஸ்நானம் பண்ணி அங்கேயே தங்கி நிவசன்னே உச்சிதானி கிருத்துவா, தேவையான சாதனைகளை பண்ணிண்டோ ஆத்மனஹா கல்பிதாசனஹா, உனக்கு பொருத்தமான ஒரு ஆசனத்துல நீ உட்கார்ந்தான். இந்த யோகாசனங்கள் சொல்லுவா,
பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், சீர்ஷாசனம். சீர்ஷாசனம் எல்லாரும் பண்ணக்கூடாது. பிபி உள்ளவா அது மாதிரி உள்ளவா எல்லாம், இந்த நியூரோ ப்ராப்ளம் உள்ளவா எல்லாம் சீர்ஷாசனம் பண்ணக்கூடாது. மற்ற ஆசனங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம். வீராசனம், ஸ்வஸ்திகாசனம், பத்மாசனம் நிறைய பார்த்திருப்பால் நீங்கள். அதுல ஏதாவது ஒரு ஆசனத்தை நீ தேர்ந்தெடுத்துண்டு அந்த ஆசனத்துல முதல்ல அமர்ந்துக்கணும். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹரியை எப்படி பஜனை பண்ணணும்? இந்த யமுனையோடு கரைக்கியே போச்சுன்னா போச்சுன்னார்னு கேட்டனா, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த யமுனையே. யமுனா தேவிக்கும் அத மாதிரி கண்ணன் கிட்டக ரொம்ப அன்பு. அதனால அந்த கிருஷ்ணனுக்கு பிரியமா இருக்கிற அந்த காளிந்தியோடு ஜலத்துல ஸ்நானம், மூணு நேரம் ஸ்நானம் பண்ணி ஹரியை எப்படி ஆராதனை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இனிதான் சொல்ல போற. முதல்ல நீ ஒரு ஆசனத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆசனத்துல உட்காரணும். ஆசனம்னா போஸ்டர், ஒரு இருக்கை, ஒரு இருப்பு. அப்படியே அந்த அதிலிருந்து அதுல ஒரே மாதிரி உட்கார்ந்துட்டு அசையாமைக்கு, நம்முடைய உறுப்புகள் எதுவும் அசையாமைக்கு அப்படியே இருந்து அந்த ஸ்ரீஹரிய தியானம் பண்ற அந்த சம்பிரதாயத்தை நாரதர் எடுத்து சொல்ற. பிராணாயாமேன த்ரிவ்ருதா பிராணேந்திரிய மனோமலம் ஷனைர்வியுதஸ்யாபித்யாயேத் மனசா குருணா குரும். த்ரிவ்ருதா பிராணாயாமேன பிராணேந்திரிய மனோமலம் ஷனைஹி வியுதஸ்ய குருணா மனசா குரும் அபித்யாயேத். த்ரிவ்ருதா பிராணாயாமேன, மூன்று விதமான பிராணாயாமத்தினாலே. பிராணாயாமத்தில மூணு அம்சங்கள் இருக்கு. என்னதுன்னா பூரகம், ரேஜகம், கும்பகம். ஆர்டரா சொல்றதானா, பூரகம், கும்பகம், ரேஜகம். ஒரு மூக்கு தொலை வழியா பிராணனை, இல்லட்ட அந்த சுவாசத்தை உள்ளு கிழக்கிறது பூரகம். உள்ளேயே சில வினாடிகள் தங்க வைக்கிறது கும்பகம். இன்னொரு மூக்கு தொலை வழியா வெளியில விடுறது ரேஜகம். இது அனுலோம பிராணாயாமம் சொல்லுவாங்க. பூரகம், கும்பகம், ரேஜகம். மூச்சை உள்ளு கிழித்து கொஞ்ச நேரம் தங்க வச்சு பிற்பாடு வெளியில விடுறது அனுலோம பிராணாயாமம். இனி பிரதிலோம பிராணாயாமம் வரணும். அதுல என்ன செய்வான், முதல்ல ரேஜகத்தை பண்ணிடுவான். உள்ள இருக்கிற ஏற உழவன் வெளியில முதல்லயே ரேஜகம். ரேஜகத்தை பண்ணிட்டு அப்புறம் ரீடைன் பண்ணுவான் கும்பகம். அப்போ ரேஜகம் பண்ணிட்டு பூரகம் பண்ணல, பிரதிலோமம்னு சொல்லும் போத எப்படி வரும் கேட்டானா, முதல்ல ரேஜகம், பிராணனை உள்ள இருக்கிற அந்த சுவாச தம்பட்டன் ஒரு மூக்கு வழியா வெளியில விடுறது, கம்ப்ளீட் அத காலி பண்றது உள்ள ஏற. அந்த ஏற காலி பண்ணியாச்சேனா அது ரேஜகமாச்சு. அப்புறம் சுவாசத்தை உள்ளுக்குள்ள இழுக்காம இருக்கணும். சுவாசத்தை இழுக்க உள்ள இழுக்காம இருந்தாச்சேன்னா அப்படியே ஸ்டில்லா இருக்கும், அது ஒரு கும்பகம். அப்புறமா சுவாசத்தை உள்ளுக்கு இழுக்கணும், அது பூரகம். அப்போ பூரகம், கும்பகம், ரேஜகம்னு சொல்றது அனுலோமமும். பிரதிலோமம் தானா ரேஜகம், கும்பகம், பூரகம் திருப்பி. அப்ப இப்படி மூணு விதம் சாதாரணமா அந்த அனுலோம பிராணாயாமம் தான் பண்ணுவா எல்லாரும். இப்படி இந்த மூணு விதமான இந்த மூணு அம்சங்களோடு கூடின பிராணாயாமத்தை முதல்ல பண்ணணும். த்ரிவ்ருதா பிராணாய த்ரிவ்ருதா பிராணாயாமேனா. இந்த பிராணாயாமத்தை எதுக்கு பண்ணணும் கேட்டானா, இந்த பிராணாயாமத்தினால பிராணேந்திரிய மனோமலம், நமக்குள்ள பலவிதமான அசுத்திகள் இருக்கு. அசுத்திகள் என்னன்னா இம்பியூரிட்டிஸ், உடம்புல மட்டுமல்ல இம்பியூரிட்டிஸ், புத்தியில இருக்கு, ஐம்புலன்கள்ல இருக்கு, மனசுல ஏகப்பட்ட இம்பியூரிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த மலங்களை எல்லாம் வெளியில களையணமான இந்த பிராணாயாமம் தான் அதுக்கு பயன்படும். பிராணனிலே மலம் இருக்கு, புலன்கள்ல மலம் இருக்கு, மனசுல மலம் இருக்கு, புத்தியிலேயும் மலம் இருக்கு. புத்தியிலுள்ள மலம் தான் அஜ்ஞானம், அது கடைசியில தான் நீங்கும். அதுக்கு முன்னாலே உள்ள இந்த பிராணன், இந்திரிய, ஐம்புலன்கள், மனம், இதிலே உள்ள அந்த மலங்களை பிராணாயாமத்தினால சனைஹி விதசியா மெல்ல மெல்ல மெதுவாக அந்த மலங்களை அகற்றிவிட்டு குருணா மனசா குரும் அபித்யாயது, மனசை கட்டுப்படுத்தி அந்த மனசுக்கு ஒரு பலத்தை உண்டு பண்ணிண்டு பூஜிக்கப்பட வேண்டிய அந்த நாராயணனே ஸ்ரீஹரியே ஆர்வத்தோட ஆராதனை பண்ணணும். அந்த பகவான் கிட்ட முதல்ல நமக்கு வேண்டது அன்பு. இந்த அன்பத்தான் பக்தி, பக்தி சொல்றோம். அது ஏதோ வெளிப்படையா நாம பண்ற அந்த கர்மங்கள் அல்ல,
நமஸ்காரம் பண்றது, தொழறது, ஸ்தோத்திரம் சொல்றது, அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த மனசுங்கிறது பகவான் பால் ஈர்க்கப்படணும், பகவான் கிட்ட நமக்கு சொல்ல முடியாத ஒரு அன்பு ஏற்படணும், அதுதான் உண்மையான பக்தி. அப்படி மனசுல பக்தியோடு கூட அந்த பரம புருஷனை தியானம் பண்ணணும். என்னன்னா இந்த மலங்கள் இருந்தானா மனசு ஒருமுகப்படாது. அதுக்கு வேண்டி முதல்ல பிராணாயாமத்தை பண்ணிண்டு அந்த மனசில் உள்ள அழுக்கு, பிராணனில் உள்ள அழுக்கு இதெல்லாத்தையும் நீக்கி அந்த மலங்கள் இருந்தெல்லாம் சுத்தி அடைஞ்சு விஷயங்கள் என்ன வெளிப்பொருள்கள், வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ், அதையே நினைச்சிட்டு இருக்கிற ஐம்புலன்கள், வெளி உலகத்தை பார்த்து தாவர அந்த ஐம்புலன்களை உள்முகப்படுத்தி உள்ள திருப்பணம், இன்வேர்ட் ஆகணும். இன்வேர்ட் ஆக்கிட்டு அந்த மனசையும் கட்டுப்படுத்தி பகவான தியானம் பண்ணணும். இப்ப இங்க நீ தியானம் பண்ணு நல்லா சொல்ற, யூ டூ யூ மெடிடேட் நல்லா சொல்ற, ஒன் ஷுட் மெடிடேட் நல்லா சொல்ற. ஒருத்தன் எந்த மனிதனும், அது யாரு வேணாலும் ஆலாம், ஒரு மனிதன் இப்படி வேணும் தியானம் பண்ணணும். எதுக்கு அப்படி சொன்னார்னா, இந்த உபதேசம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் துருவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உபதேசம். அதனாலதான் ஒருவன் இப்படி தியானம் பண்ணணும், நீ இப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லலை. ஒருவன் இப்படியாக ஸ்ரீஹரியை ஆராதனை பண்ணணும், தியானம் பண்ணணும். சரி, எப்படி தியானம் பண்றது? தியானம் பண்ணமானா ஏதாவது ஒரு உருவம் வேணும். அந்த ஸ்ரீஹரியோட உருவத்தை அழகா அந்த வார்த்தைகளால வரையற வார்த்தைகளால வரைக்க முடியுமா? கலர் பிரஷ் இதால தானே நமக்கு வந்து படம் வரைய முடியும் அப்படின்னு நினைக்காதங்கோ. வார்த்தைகளால அந்த உருவத்தை வர்ணிக்கிறார், அதுதான் வார்த்தைகளால வரையறார் சொல்ற. அந்த நாரதர் சொன்ன வார்த்தையால வரைஞ்ச அந்த படத்தை துருவன் அப்படியே இதயத்துல வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவோட ரூபத்தை சொல்றார். நம்மளும் அந்த நாரதருடைய வர்ணனையை கேட்டு ஒரு உருவத்தை மனசுல கற்பனை பண்ணிட்டு அதை வேணும் தியானம் பண்றதுக்கு. பிரசாதாபிமுகம் சஸ்வதே பிரசன்ன வதனே க்ஷணம் சுனாசம் சுப்ரபம் சாரு கபோலம் சுரசுந்தரம். எப்படி இருக்கார் மகாவிஷ்ணு நாராயணன்? பிரசாதாபிமுகம், அருள் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கார். எவன் என்ன பஜிக்க போறான், அவனுக்கு ஜாஸ்தி தொல்ல கொடுக்காமக்கு சட்டினவே அவனுக்கு அருள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரா, அருள் புரியறதுக்கு தயாரா இருக்கிறவரா பகவான். சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணம், அவருடைய முகம் எப்பவுமே மலர்ந்திருக்கும். முகமலர்ச்சி, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா பிளசன்ட் ஃபேஸா இருக்கணும். அப்படியே எதையோ எழுந்தவன் மாதிரி பறிகொடுத்தவன் மாதிரி இருக்கப்படாது. நிறைய பேருடைய முகத்தை பார்த்ததுன்னா கட்ட என்ன ப்ராப்ளம் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க தோணும். அப்படி இருக்கப்படாது, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கப்பட்ட முகத்தை பார்த்தா தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சந்தோஷமா இருக்கப்பட்டவன் என்ன சார், இன்னைக்கு நீங்கள் நார்மலா எப்படி இல்லையே, குளூமியா தானே இருப்பாள், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கல, என்ன சமாச்சாரம் அப்படி இல்ல, அபூர்வமா தான் கேட்பா. என்னன்னே நம்முடைய மனசுல ஏதாவது குறை, ஏதாவது துக்கம் இருந்துட்டேதான் இருக்கும். கடவுளுக்கு குறை எதுவும் இல்லை, அவரை துன்பம் தீண்டாது. அதனால பிரசன்ன வதனே க்ஷணம், அவருடைய முகமும் சரி அவருடைய கண்களும் சரி எப்பவும் மலர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட மலர்ந்த முகங்கள் கண்களோடு கூடினவர் பகவான். அப்படி அவரை தியானம் பண்ணணும். சுனாசம் சுப்ருவம், அழகான நீண்ட மூக்கு, அழகான புருவங்கள் வளைஞ்சிருக்கணும், வில்லு மாதிரி இருக்கணும் அந்த புருவங்கள், அவட அழகா இருக்கணும். சாரு கபோலம், ரெண்டு கன்னங்களும் அழகா கண்ணாடி மாதிரி இருக்கணும், பளிச்சுனே இருக்கு பளபளாங்கிறது. சுரசுந்தரம், தேவர்களிலேயே வச்சு ரொம்ப அழகன்கிறது மகாவிஷ்ணு தான். அழகுக்கு கிருஷ்ணன் கழிஞ்சுதான், மத்தவா இல்ல, கிருஷ்ணனுக்கு அப்புறம் தான் மத்தவா இல்ல, நம்பர் ஒன் கிருஷ்ணன் தான். சுந்தரன் அழகன், அழகன முருகன், முருகன அழகன் சொல்லுவா, அந்த அழகு இருக்கு. கிருஷ்ணனும் அல்லட மகாவிஷ்ணுவும் அதுபோல அழகன். சுரசுந்தரம், தேவர்களிலே ரொம்ப அழகன். தருணம் ரமணீயாங்க மருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாசிரயணம் நிர்ணம் சரண்யம் கருணார்ணவம். தருணம் அப்படி இளமை, அப்படி உடம்புல தவிழறான் இளமை, இளைஞ்சினர் பிரம்மாவான தாடி மீசையெல்லாம் நினைச்சு தாத்தாவா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதாக படைக்கும் கடவுள். மகாவிஷ்ணு சிவன் எல்லாம் பாருங்கோ, ஒரு முடி கூட நினைச்சிருக்காரு, யங் எனர்ஜெட்டிக் இளைஞர்களா. தருணம் ரமணீயாங்கம், அழகான உடம்போடு கூடினவர். அருண ஓஷ்ட ஈக்ஷணாதரம்,
ஓஷ்டம் நனன மேலுதடு அப்பர் லிப், அதரம் நனன கீழ் உதடு லோவர் லிப் அர்த்தம். ரெண்டு இதுக்கே உதடு மேலும் கீழும். அதையாட்டு ஓஷ்டம் அதரம் சொல்லணும். ஈக்ஷணம் நன கண்ணு. இந்த மூணும் மேலுதடு கீழுதடு கண்கள் இதெல்லாம் ஒரு சின்ன செவப்பு நிறம் இருக்கா. இந்த உதடு செவப்பா இருக்கிறது அழகா இருக்கும். அது ஆண்களுக்கு கூட அவ்வளவு அழகு இல்லை, பெண்களுடைய உதடு அழகா இருக்கும், அது செவந்த நிறமா இருக்கும்னாக்கும் கவிகள் வர்ணனை பண்றான். அது தெரிஞ்சதுனாலதானே இந்த செவந்த கலர்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிறான். அது செவப்பு இல்லை, சில பேர் இந்த ரோஸ் கலர்ல அடிச்சுப்பான், கன்றாவியா இருக்கும். அது உதட்டினுடைய கலரே இல்ல, உதட்டினுடைய கலருங்கிறது ரெட்டா இருக்கும். அப்போ என்ன வேணாலும் இட்டு கட்டுறான். அப்போ அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதானா அந்த செவந்த நிறத்தில் உள்ளது போட்டுண்டா தான் அது அழகா கொடுக்கும். இப்ப இங்க பகவானுக்கு இல்லை, அவர் லிப்ஸ்டிக் ஒன்றும் போட்டுக்கலை, எப்பவுமே செவந்த உதடுகள் அவருக்கு, கண்களும் அதே போல செவந்த கண்கள். பிரணதாசிரயணம், பிரணதாசிரயணம் தன்னை வணங்குபவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர். நிரம்ணம், நிரம்ணம் நனனா சுகத்தை கொடுக்கப்பட்டவர். சரண்யம், எல்லாருக்கும் சரணத்தை கொடுக்கிறவர். நமக்கு சரணடையறதுக்கு இவர் மட்டும்தான் இருக்கார். கருணார்ணவம், கருணை கடலா இருக்கார். ஸ்ரீவத் சாங்கம் கனசியாமம் புருஷம் வனமாலினம் சங்க சக்கர கதா பத்மை அபிவ்யக்த சதுர்புஜம். ஸ்ரீவத் சாங்கம், பகவானுடைய மார்பில ஸ்ரீவத்சம் ஒரு மச்சம், மகாலட்சுமியையும் மார்பில தான் அவர் வச்சுட்டு இருக்கார். இப்ப ஸ்ரீவத்சம் மச்சம் அழகாய்க்கு, கனசியாமம் கார் மேகத்தினுடைய நிறம், மழை மேக மேக வர்ணமுடையவர், மேகசியாமலன் அர்த்தம், அதுதான் கனசியாமகாங்கிறது. புருஷம், பரமபுருஷனா இருக்கார் பகவான். வனமாலினம், காட்டில கிடைக்க கூடின பூக்களா அதையெல்லாம் குறித்து மாலையா போட்டுருக்கு. வனமாலிங்கிறது கிருஷ்ணனுடைய பேர். இன்ன மாலைதான் இன்ன பூதான் வேணும்னு இல்லையா அவருக்கு, எல்லா பூவையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மாலையா பண்ணி பகவானுக்கு போட்டானா அவர் ஹாப்பி ஆயிடுவார். வனமாலியா இருக்கார். சங்கசக்கர கதாபத்மை அபிவ்யக்த சதுர்புஜம், அழகான நாலு திருக்கரங்கள் இருக்கு, அதுல சங்கு சக்கரம் கதை தாமரை இவைகளை தாங்கி நிற்கிறார். கிரீடினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம் கௌஸ்துபாபரண கிரீவம் பீத கௌசேயவாசசம். கிரீடினம், தலையில அழகான தங்க கிரீடத்தை வச்சிருக்கார். குண்டலினம், ரெண்டு காதுகள்லையும் குண்டலம் போட்டுருக்கார். கேயூர வலையான்விதம், தோல் வளை சொல்லுவா, பெண்கள் அந்த சாதாரணமா வளை போட்டுக்கிறது அந்த கைத்தண்டையில யாக்கும், ரிஸ்ட் அங்கேயாக்கும் வளை போட்டுப்பா. ஆண்கள் இந்த தோல்ல யாக்கும் மெட்டையில உண்டாக்கிடணும், அதுக்கு தோல் வளையும் அக்கம் சொல்றோம், அது கேயூரம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. கேயூரவும் போட்டுருக்கார், வலயவும் போட்டிருக்க, வளையம் தானே வளையம், வளையம் தானே வளையல் நிறம். இப்படி ஆண்களுக்கு உரியதான கேயூரவும் தங்க வளையல்கள் பகவான், பெண்களை மாதிரி அந்த வளையல்களும் போட்டுருக்காரு. கௌஸ்துபாபரண கிரீபம், கௌஸ்துபம்ங்கிறது பகவான் கழுத்துல போட்டுருக்கிற ரத்னத்தோடு பேராக்கு கௌஸ்துபம். கௌஸ்துபம்ங்கிற அந்த ஆபரணத்தை கழுத்துல போட்டுருக்கப்பட்டவர். இதெல்லாம் என்னத்துக்கு இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்மளுடைய மைண்ட்ல ஒரு பிக்சர் கிளியர் ஆகி அந்த ஒரு உருவம் நம்முடைய மனசுல தோன்றும். அந்த உருவத்தை தியானம் பண்ணணும்னாக்க பீத கௌசேய வாசசம், அழகான மஞ்ச பட்டு கட்டின்றிருக்கார் பகவான். காஞ்சி கலாப பர்யஸ்தம் லசத் காஞ்சனோபுரம் தர்சனீயதமம் சாந்தம் மனோ நயனவர்தனம். காஞ்சி கலாப பர்யஸ்தம், காஞ்சி நனன அரஞ்ஞானம் அர்த்தம். இடுப்புல ஒரு சரடு கட்டிப்பாள ஆண்களும் பெண்களும் கட்டிக்கணும்னு அந்த கலாச்சாரம் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எங்கேயோ போயாச்சு. அந்த அரையில கட்டுருக்கிற அரஞ்ஞானம் சொல்லுவா, அந்த அரஞ்ஞானத்துலதான் இந்த தாயத்து மாதிரி எல்லாம் கோர்த்து போட்டுப்பா, குழந்தைகளுக்கு பயம் வராம இருக்கிறதுக்கு. அதுல நாயுடைய படம் போட்டிருக்கும், நாயுடைய அந்த தாயத்து அதுல எதுக்கு போட்டிருக்கா தெரியலை, ஒரு நாயோட படம் இருக்கும், அதெல்லாம் குழந்தைகளோட இடுப்புல கட்டி விடுவா. ஆண் குழந்தைகள் ஆனா இந்த கடிசூத்திரம் சொல்லுவா, பிரம்மச்சாரி தானே கௌபீனம் கோவணம் தான் உடுத்திக்கணும். அப்ப இடுப்புல இந்த அரஞ்ஞானம் இல்லாட்டதுன்னா கோவணம் கட்டிக்க முடியாது, எங்கேயாவது சொருகி வைக்கணுமே, சும்மா நிக்க முடி நிக்காத. அதனால கடிசூத்திரம் வேணாம், பெண்களுக்கும் அது கட்டாயம் தேவை. பகவான் அழகான அரஞ்ஞானம் தங்கத்துல போட்டுருக்கார்.
லசத் காஞ்சன நூபுரம், கால தங்க கொலுசு போட்டு இருக்க. சாதாரணமா மனிதர்கள் அரைக்கு கீழே தங்கத்தை அணியப்படாது, தங்க கொலுசு எல்லாம் காதில போட்டுக்கப்படாது, காலில போட்டுக்கப்படாது, இடுப்புக்கு மேலதான் தங்க நகைகளை அணியல. நிறைய பேர் தங்க கொலுசு எல்லாம் காலில போட்டு செய்யப்படாது. தங்கம்ங்கிறது ரொம்ப உசந்த உலோகம், அதனால அதை வந்து அரைக்கு கீழே நம்ம பயன்படுத்தப்படாது. ஆனா கடவுளுக்கு அது பயன்படுத்தலாம், ஏன்னா அவர் நம்மள மாதிரி மனுஷன் இல்லை. அதனால அவர் இங்கே தங்க கொலுசு போட்டு இருக்கார். தர்சனீயதமம், பார்க்க வேண்டிய உருவம், என்னன்னா அவ்வளவு அழகான நம்மளை கவர்ந்து இழுக்கிற உருவம். அந்த அழகை பார்த்தானே அப்புறம் வேற எதுவும் நமக்கு வேற அழகான பொருள்களை பார்க்கணும், மற்றதுல அழகு இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அதனாலதான் சூர்தாஸ் என்ன பண்ணினார், என்னன்னா கிருஷ்ணனோட திவ்யமான உருவத்தை அவர் பார்த்தார், பகவானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தார், அந்த அழகில சொக்கி போனார் சூர்தாஸ். என்ன செய்தார், என்னன்னா அந்த மனோகரமான அந்த அழகான உருவத்தை பார்த்த இந்த கண்ணால அழியக்கூடின எந்த உருவத்தையும் இன்னும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சு தன்னுடைய ரெண்டு கண்ணையும் குத்திட்டார். அந்த ரெண்டு கண்ணையும் கத்தியால குத்தி அந்த கண்களை பார்வையிழக்க செய்தார். ஏன்னா இந்த கண்ணால இனி வேற எதையும் பார்க்கட்டா, அந்த பகவானோடு திவ்யமான ரூபம் பார்த்தாச்சே போரும், இதால இனி தான் அழியக்கூடின உலகத்தில எதையும் பார்க்கண்டாம்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். இப்படி இதெல்லாம் பக்தனுடைய மனசு, அவன் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், எதுக்கு அப்படி பண்ணுன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ பகவான் வந்து உள்ளம் கவர் கல்வன் ஆக்கம் கிருஷ்ணன் சொல்றான், உள்ளம் கவர் கல்வன், திருடனார் அவர் வந்து வெண்ணையத்தான் திருடனார்ன்னு நம்ம அந்த கதையில எல்லாம் ஏறோம். அந்த வெண்ணைங்கிறது தூய உள்ளத்தை ரெப்ரசென்ட் பண்றது. தூய உள்ளம் நமக்குள்ள வந்தாச்சானா, அந்த மைண்ட் பியூர் ஆயாச்சானா, அதை நமக்கு தெரியாமக்கி அந்த கல்வன் எடுத்து செல்வான்னு அர்த்தம். பகவான் திருடுண்டு போயிடுவார், ஏன்னா தூய உள்ளம் தான் அவருக்கு பிடிக்கும், அதை அவர் தனக்கு அதீனமாக்கிடுவார். அப்புறம் நம்முடைய உள்ளம் என்னுடைய உள்ளம்னு சொல்றதுக்கு எதுவும் இருக்காது. தர்சனீயதமம் சாந்தம், ரொம்ப அழகன் அந்த உருவத்தை பார்த்தாச்சனா அதிலிருந்து நமக்கு கண்களை வேற ஒரு உருவத்துல கொண்டு போறதுக்கு நம்முடைய மனம் ஒத்துக்காது. மனோநயன வர்தனம், மனசுக்கும் கண்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க கூடினது. மனசுக்கும் ஆனந்தம் உண்டாகும், கண்களுக்கும் ஆனந்தம், பார்க்க பார்க்க ஆனந்தம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவ்வளவு அழகான உருவம் மகாவிஷ்ணுவுக்கு, அல்லட்டா கண்ணனுக்கு. பத்யாம் நகமணிஸ்ரேண்யா விலசத்யாம் சமர்ச்சதாம் ஹிருத்பத்ம கர்ணிகாபிஷ்ணியம் ஆக்ரம்ய ஆத்மன்யவஸ்திதம் நகமணிஸ்ரேண்யா விலசத்யாம். இப்ப மேலிருந்தாக்கப்படி வர்ணனை பண்ணிட்டு வர்றார், மேலிருந்து படிப்படி படிப்படியா கீழே வந்து கடைசியில இப்போ காலுக்கு வர, அந்த காலில் அஞ்சு அஞ்சு பத்து விரல்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு விரல்களும் ரத்தினங்கள் மாதிரி பிரகாசிக்கிறது. அவ்வளவு அழகான ரெண்டு நகங்கள், கால் விரல்னா விரல்ல நகம் தானே, அந்த நகம்ங்கிறது அப்படியே பிரகாசிக்கிறது. பத்யாம் அந்த ரெண்டு கால பகவான், நம்ம வந்து அந்த பகவானுடைய பாதங்களை ஹிருதயத்துல தியானிக்கணும்ங்கிறதான் சொல்றார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னு, விலசத்யாம் பத்யாம் ஹிருத்பத்ம கர்ணிகா திருஷ்ணியம். ஹிருத்பத்மம் தானா மனசுங்கிற தாமரை, மனம்ங்கிற தாமரையில பகவான் ஆல்ரெடியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, முன்னாடியே அவர் இந்த ஜீவர்களுடைய இதயத்துல இடம் பெற்றிருக்கார். எப்படி தெரியுது ஹிருதயத்துல பகவான் இருக்காருன்னு, கார்டியோ சர்ஜன் கேட்டுப்பாருங்க, இந்த இதயத்துக்குள்ள பகவான் இருக்காரு. அவன் பார்த்தாச்சனா அது வந்து வெறும் மாம்ச உறுப்பு, இந்த கண்ணால பார்த்தாச்சனா தெரியாது, அந்த ஹிருதயத்துல பகவான் இருக்கிறத உணர முடியும். பகவான் இதயத்தில் இருக்காருங்கிறதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா கேட்டாரா, இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. கிருஷ்ண பரமாத்மா கீதையில அர்ஜுனுக்கு சொல்றார், ஈஸ்வரன் எல்லா உயிரினங்களோடும் இதயத்தில் இருக்கார். இங்கேயும் அதுதான், இதயமாகற தாமரையில அவர் வீட்டிருக்கார். எப்படி வீட்டிருக்கார், நம்முடைய பெர்மிஷன் இல்லாமக்கு முதலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, தெரிஞ்சுக்கலை நம்ம அங்க அவர் இருக்காருங்கிறது தெரியலை. அவர் வந்து வலுக்கட்டா வந்து சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆத்மனி அவஸ்திதம் நமக்குள்ளேயே இருக்கார். ஸ்மயமானம் ஸ்மயமானம் அபித்யாயேத்
சானுராகாவலோகனம் நியதேனைகபூதேன மனசா வரதர்ஷபம். உள்ள நம்மளோட பெர்மிஷன் இல்லாமக்கே வந்து உட்கார்ந்து இருக்கார். அங்க என்ன செய்யறார்? ஸ்மயமானம் புன்முறுவல் பூத்துண்டிருக்கார், புஞ்சிரிச்சுருக்கார். சானுராகாவலோகனம் அந்த ஜீவனை பிரேமையோட பார்த்துட்டு கருணையோட பார்த்துட்டு இருக்கார். என்ன பாக்குறாருன்னா, அப்பனே நான் ஒன்ன பார்த்துட்டு இருக்கேன், நீ என் பக்கம் உன்னுடைய பார்வையை ஏன் செலுத்த மாட்டேங்கிறாய்? இந்த ஜீவன் கடவுளை பார்க்க மாட்டேங்கிறது, வெளி விஷயங்களையே நாடின் இருக்கு. இதயத்துல இருக்கிற பகவான பாக்குறதுக்கு முயற்சி பண்றது இல்ல. ஆனா பகவான் ஜீவனை எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு. பார்க்க மட்டும் இல்லை, புன்முறுவல் போத்துட்டு இருக்காரு. மென் சிரிப்பு அவருடைய உதடுகள்ல தவிழறது. ஸ்மயமானம் புஞ்சிரிச்சுட்டு இருக்கார். சானுராகாவலோகனம் அனுராகத்தோட பாக்குறார், அன்போட பார்த்துட்டு இருக்கார். வரதர்ஷபம் வரன் கொடுக்கறதுல இவரை மிஞ்சறதுக்கு வேற யாரும் இல்லை. எங்கடா ஆரிக்கு என்ன வரன் கொடுக்கறதுன்னு பாவம் காத்துட்டு இருக்க. அதனால வரங்களை கொடுக்கறதுல ரொம்ப நாட்டமுடையவர். அப்படிப்பட்ட இந்த தேவனை நாராயணனை நியதேன ஏகபூதேன மனசா அபித்யாயேது, அசையாத ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்தாலே தியானம் பண்ணணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி பகவான தியானம் பண்ணணும்? எவனையோட கரையில அந்த மதுவனங்கிற இடத்துக்கு போய் அங்க ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து பிராணாயாமத்தினால உள்ளத்தையும் பிராணனையும் புலன்களையும் எல்லாம் சுத்தி பண்ணி இந்த மேற்கூறியபடி அந்த பகவானுடைய திவ்ய மங்கள ரூபத்தை தியானம் பண்ணணும்னு சொல்ற. ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனஹா நிர்வத்யா பரயாதூர்ணம் சம்பன்னம் நனிவர்த்ததே. இப்படி பரமமங்களத்தை கொடுக்க கூடின பகவானுடைய ரூபத்தை எவன் தியானம் பண்றானோ அவனுடைய மனம் பரயா நிர்வத்தியா தூர்ணம் சம்பன்னம் நனிவர்த்ததே. பகவானுடைய இந்த ரூபத்துல மனம் ஒன்றுபட்டு அதிலேயே அந்த மனம் கரைஞ்சு போய் ஒரு பரமானந்த அனுபவம் உள்ள ஏற்படும். சொல்ல முடியாத ஒரு இன்ப அனுபவம், ஒரு இன்ப நிலை உள்ள ஏற்படும். அது சட்டுன வந்துடும். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினாலே சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம், ஒரு சாந்தி, ஒரு சுகம் அந்த ஹிருதயத்துல நிறையும். அதை அந்த மனம் அனுபவிச்சுதானா திரும்ப இந்த உலகியல் விஷயங்களுக்கு அது வரத்துக்கு மறுக்கும். அது வராது. அந்த அழகில சொக்கி போய் அந்த பகவானுடைய திவ்ய ரூபத்தையே பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கும். அது திரும்ப இந்த உலகத்துக்கு வராது. வரத்துக்கு அவ்வளவு ஈஸியா வந்துடாது. அதுலேயே போக்கஸ்டா இருக்கும். அதத்தான் சமாதிங்கிறது. சவிகல்ப சமாதி சொல்லுவோம். நிர்விகல்ப சமாதியில அந்த உருவம் கூட இருக்காது. ஒரு ஆனந்தம் மட்டும் எஞ்சி இருக்கு. உருவமும் ஆனந்தமும் ரெண்டும் இருந்ததானா அது சவிகல்ப சமாதி. ஜப்யஶ்ச பரமோ குஹ்ய ஶ்ரூயதாம்மே நிருபாத்மஜா யம் சப்தராத்ரம் ச படன் புமான் பஷ்யதி கேசரான். நிருபாத்மஜா, ஹே ராஜகுமாரா, ராஜாவுடைய பையன் தானே, உத்தானவாதருடைய புள்ளதானே, இளவரசன் தானே. ஹே இளவரசா, பரமஹா குஹ்யஹ ரொம்ப உசந்ததும் ரொம்ப ரகசியமானதும். ரகசியமானதா இந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் சாதாரணமா பகிர்ந்துக்க மாட்டான். சிஷ்யனுக்கு குரு தான் உபதேசம் பண்ணுவார். அதனால திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். இது அப்படி அம்பலப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப சூக்ஷ்மமானது, ரொம்ப சிரேஷ்டமானது. ஜப்யஹா ச, சூக்ஷ்மமான ரொம்ப ரகசியமான ஜபிக்க வேண்டிய ஒரு மந்திரமும் உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு, கேட்டுக்கோப்பா. இந்த திவ்யமான உருவத்தை நீ தியானம் பண்றதும் கூட நான் இன்ன உனக்கு சொல்லி கொடுக்க போற அந்த ஜபத்து மந்திரத்தையும் ஜபம் பண்ணு. அந்த மந்திரம் ரொம்ப சிறந்தது, ரொம்ப ரகசியமானது, ஜபிக்கப்பட வேண்டியது. அத சொல்றேன். யம் சப்தராத்திரம் படன் புமான் கேதரான் பஷ்யதி. அந்த மந்திரத்தை ஏழு நாளைக்கு நீ ஜபம் பண்ணினேயானா, நீ இல்லை எந்த மனிதன் ஜபம் பண்ணுகிறானோ அந்த மனிதன் ஏழு நாள் ஜபம் பண்ணி முடிச்சானா ஆகாசத்துல சூக்ஷ்ம ரூபத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற தேவர்களை அல்லடா யோகிகளை சித்த புருஷர்களை காணறதுக்குள்ள வல்லமை
அவனுக்கு கிடைக்கும். சாதாரணமா எல்லாரும் ஸ்தூல வடிவத்தில் இருக்க மாட்டான், சில பேர் எல்லாம் சூக்ம வடிவத்திலே உலாவிட்டு இருப்பான். தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், ஏன் பேய் பிசாசிகள் கூட சூக்ம வடிவில தான் உலாவிட்டு. அத மாதிரி எல்லாம் உள்ள அந்த சூக்மார்த்த பார்க்கணுமானா அது இந்த சாதாரண கண்ணால முடியாது, அதுக்கு சில சித்திகள் தேவையா இருக்கு. அந்த சித்தி இந்த மந்திரத்தை ஏழு நாளைக்கு ஜபம் பண்ணப்பட்டவாளுக்கு வந்து சேரும். அவ இந்த ஆகாயம் வழியா போகக்கூடின திவ்ய புருஷர்களை கட்டாயம் காண்பார்கள், கட்டாயம் அவளுக்கு பார்க்க முடியும் அப்படிப்பட்டவாளுக்கு. சரி, அந்த மந்திரம் என்னதுன்னு சொல்லி தந்தானே, நமக்கு கூட ஜபம் பண்ணலாமே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பாள். சொல்றாள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரேணானேன தேவஸ்ய குர்யா திரவியமயீம் புதஹ சபர்யாம் விவிதைர் திரவியைர் தேச கால விபாகவித். அந்த மந்திரம் என்னதுன்னு கேட்டானா, அதுதான் துவாதசாட்சரி மந்திரம். துவாதசம் தானே பன்னெண்டுன்னு அர்த்தம், பன்னெண்டு அக்ஷரங்களுடைய மந்திரம். என்னது? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. அதனுடைய பொருள் என்னது? பகவானான வாசுதேவனுக்கு என்னுடைய வணக்கம், நமஸ்காரம். ஓமையும் கூட சேர்த்துக்கணும், அந்த பிரணவத்தையும் கூட சேர்த்துட்டா தான் பன்னெண்டு எழுத்துகள் வரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, பன்னெண்டு எழுத்துகள் இருக்கு. இதுதான் துவாதசாட்சரி மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு தான் நாரதர் துருவன் கிட்ட சொல்றார். அனேன மந்திரேனா புதஹா, இந்த மந்திரத்தினால அறிவாளிகள், ஞானிகள், மகர்ஷிகள், தேவசிய திரவியமையும் சமரியா, இந்த தேவனே மகாவிஷ்ணுவே திரவியங்களால பூஜை பண்றா. திரவியங்கள் தானா பொருள்கள்னு அர்த்தம், ஸ்தூலமான பொருள்கள். இப்போ ஊதுவத்தி இருக்கு, பூக்கள் இருக்கு, சந்தனம் இருக்கு, குங்குமம் இருக்கு, அக்ஷதை இருக்கு, அப்புறம் பூஜா பாத்திரங்கள் இருக்கு, இதெல்லாம் திரவியமா. பூஜா திரவியங்கள், பூஜை பொருட்கள் தமிழில் பூஜா திரவியங்கள். அந்த திரவியங்கள் வச்சுண்டு பகவான ஆராதனை பண்ணணும், சபரியான பூஜை. இப்ப பகவானுக்கு ஸ்தூலமான பொருள்களாலே பூஜை பொருள்களாலேயும் பூஜை பண்ணலாம். தேசகால விபாகம் இது, தேசம் தானே இடம், காலம் தானே நேரம், இடம் நேரம் ஸ்பேஸ் டைம், எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள்களால எப்பப்ப பூஜை பண்ணணும்ங்கிறத ஒருவன் நன்னா புரிஞ்சு வச்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுட்ட ஒரு அறிவாளி பலவிதமான திரவியங்களால இந்த நாராயணனை வழிபடணும். அப்போ என்னென்ன திரவியங்கள், எதிலெல்லாம் எல்லாம் திரவியங்களை பயன்படுத்தலாம், தேசம் காலம் எந்தெந்த நேரம் சொன்னார், எந்த நேரத்திலே வேணாலும் பகவானை வழிபடலாம். அதுல வந்து இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸட் டைம் வேணுமே, அந்த ஃபிக்ஸட் டைம் டைம்ல எந்த இடத்துல எப்படி என்னென்ன பொருள்களை பூஜா திரவியங்களை பயன்படுத்தி இந்த தேவனை வழிபடலாம், ஆராதனை பண்ணலாம்ங்கிற விஷயத்தை சொல்ல போறார். நமக்கு இன்னைக்கு இங்க முடிச்சுப்போ. அந்த பூஜா விதிகளை எப்படி பூஜை பண்ணணும், பகவானுடைய உருவத்தை முதல்ல மனசுல தியானிக்கணும், அந்த பிராணாயாமம் அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த திவ்யமான விக்கிரகத்தை அந்த உருவத்தை மனசுல தியானம் பண்ணிண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிறத மந்திரத்தை வாயால சொல்லிண்டு அப்புறம் கையால பூஜையும் பண்ணணும். கையால பூஜை பண்ணதுக்கு அந்த பொருள்கள் எதிலெல்லாம் பகவான நமக்கு பார்க்கலாம், எப்படி எல்லாம் பகவான வழிபடலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நாரதர் துருவனுக்கு எடுத்து சொல்றார். அந்த விஷயங்களை நமக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம்.
அருடாளினை பாடியாரா அமோதின் அருடாளினை பாடி போரார் வேல்கண் மடபி பொன்னு செல்லாடாமோ போரார் வேல்கண் அவர் கதையும் ஆடிடும் என்
பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.